பத்தாம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரம் என்ற அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் உருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. அக்னிகாரியத்திற்கு பின்னால் அந்தனர் உருக்கம் என்ற பகுதியை நாம் முதல் தந்திரத்திலே பார்த்து வருகிறோம். அந்த போன வகுப்புல நமக்கு ஐந்து பாடல் முடிச்சோமோ, இங்கு நோட்ஸ் நிறைய கொடுத்தோம். அந்தனராவோர் அறுதொழில் புண்டுளோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்து அம் தப நற்கருமத்துள் நின்று ஆங்கு இட்டு சந்தையும் ஓதி சடங்கருப்போர்களேன்னு சொன்னார். அந்தனுடைய கடமையாக முதல்ல அந்த ஒழுக்கம்னா கடமை, அவர்கள் என்னென்ன ஒழுக வேண்டும், வாழ்க்கையில ஒழுகலாறு என்ன என்றால், அறுதொழில். முதல்ல அறுதொழில் என்பது தொல்காப்பியர் காலத்திலிருந்தே அது இருக்குது. இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சில என்ன சொல்றாங்க, சில நூற்பாக்கள் தொல்காப்பியர்கள் காலத்திலிருக்கு பின்னாலே இடைச்செருகளாக சேர்த்து அது திரிக்கப்பட்டது. அதுல இதுபோல் இந்த அந்தனர் அறுதொழில் என்பதெல்லாம் கூட அப்படி இருக்கலாம் என்று ஒரு கருத்து உண்டு. எல்லா நூற்பாக்களும் அல்ல, சில நூற்பாக்களை சில இடங்களை எப்படி நமக்கு திருமந்திரத்துல வந்து ஒன்பது ஆகமங்கள்ல ரெண்டு ஆகமத்தை எடுத்துட்டாங்க இல்லையா, அவங்க எட்டு மூலம் போட்டாங்க இல்லையா, மற்றும் வியாமலம் ஆகும் காலோத்திரம் என்ற அந்த மூன்றாவது அடி திருமணருடைய வாக்கு அல்ல. அதுபோல் அவர்களுக்கு வேண்டிய இடங்களிலே திரித்திருக்கிறார்கள் என்று சொல்றது உண்டு. திருவள்ளுவர் அதை சொல்றார், அதனால அதை நாம ஒன்றும் மறுக்க முடியாது. அந்தனர் அறுதொழிலோர் நூல் மறப்பர் என்று அறுதொழிலோர் என்று ஒரு வார்த்தையை சொல்றார் அங்க. அது மட்டுமல்லவா, அங்க அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம், ஐவகைப்பட்ட அரசின் பக்கம் என்று அரசர்களுக்கு அந்தனருக்கு வாணிகர்களுக்கு எல்லாம் என்னென்ன அவர்களுக்கு தொழில் என்று விதிக்கப்படுகிறது தொல்காப்பியத்துல. அதனால அப்பவே அந்த ஆறு வகை என்றால், ஆறு தொழில் என்றால், ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வேட்பித்தல், ஈதல் ஏற்றல் என்று ஆறு வகையா வைக்கிறாங்க. அந்த ஆறுக்கும் உரையாசிரியர்கள் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. ஓதல் ஓதுவித்தல் என்கிற பொழுது அவர்களுடைய அந்தனர் குலத்துக்கு மட்டுமே வேதத்தை ஓதுவிக்கணும், வேதத்தை கற்பது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை என்று அவங்களே சொல்வாங்க. அதற்குத்தான் ஆறு அங்கங்களை சொல்லி வேத பாராயணம் செய்கிற பொழுது என்ன பண்ணுவாங்க, முதல்ல சிச்சைன்னு முதல்ல சொல்வாங்க. சிச்சை என்றால் அந்த ஸ்லோகத்தை, வடமொழி ஸ்லோகத்தை எப்படி சொல்லணும், அந்த சொல்லுகின்ற முறை அதை முதல்ல சொல்லிக் கொடுப்பாங்க. ஏனென்றால் நீங்க அதுல இப்ப தனு என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, தனு என்று ஒரு வார்த்தை இருக்கு, ரெண்டு இருக்கு. உடம்புக்கு தனுன்னு சொல்றோம், வில்லுக்கு தனுன்னு சொல்லுவோம். தனுர்வேத அவர் டிஹெச் போடணும், இதுக்கு டிஹெச் போடணும். அந்த மாதிரி பாவம் பாவம், கானம் காணம், இதெல்லாம் நிறைய எழுத்து வித்தியாசம் பற்றி, எழுத்து வித்தியாசப்பட்டா பொருள் மாறிப்போம். அதனால அந்த பொருள் மாறாமல் அந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்க வேண்டும், உச்சரிப்புக்காகவே சொல்வாங்க. நமக்கு முதல்ல உயிரெழுத்துக்களை சொல்லி கொடுத்துட்டு மெய் எழுத்துக்களை சொல்லி கொடுத்தா முந்தி போச்சு நம்ம கதை. நாம அதையே வச்சு படிச்சுக்க பாருங்க. அங்க போய் நூலுக்குள்ள போய் பாடம் பா சொல்லு பா சொல்லுன்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஒரே ஒலிதான் நமக்கு, என்ன ஒலி சொன்னவும் அதுதான். எல்லா இடத்துலையும் ரூல் அப்ளை பண்ற பொழுது சைவ சித்தாந்தம் போல முதல்ல ஆரம்ப பாடமா என்ன நம்ம சைவ சித்தாந்தத்துல சொல்றோமோ விதி, அதுதான் கடைசி வரை. உயிர்கள் எல்லாம் பெருமானுக்கு அடிமை என்று முதல்ல சொன்னா அது முத்தி காலத்திலையும் அடிமைதான் சொல்ற, அங்க மாறிக்கின்றது, அங்க மாறிட்டாரு கிடையாது. அதுபோல சடப்பொருள் என்று சொன்னால் அது தோன்றி நின்று அடிவது என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா அது எல்லா இடத்துலையும் அப்படிதான். அதுபோல் மொழியிலையும் இந்த கா என்று இங்க உச்சரித்தால் எல்லா இடத்துலையும் கா தான். வடமொழியில் அது இல்லாததுனால அவர்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு, சிக்ஷை என்று சொல்ல வேண்டியதா இருக்கு. அது சொல்லி முடித்த பின்னால் எந்தெந்த கிரியைகள் எப்பப்போ செய்ய வேண்டும் என்று விதிகள், கற்பம் விதிகள் சொல்லணும். அப்புறம் வியாகரம், இலக்கணம். சமஸ்கிருதத்துல இலக்கணம், சமஸ்கிருத மொழியே கஷ்டம்னா இலக்கணம் எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இப்ப நமக்கு தமிழ் மொழி இனிமையா இருக்குது, இலக்கணம் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் இல்லையா. அதனால அது அப்படிதான் படிச்சாகணும், கிராமம்னா அது அப்படிதான். அதனால வடமொழி இலக்கணம் வியாகரணம்,
அந்த வியாகரணத்துல பாணினி வியாகரணம் சொல்றாங்க, ஐந்திரம் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் விளக்கங்கள் உண்டு. அதுக்கப்புறம் நிறுத்தம் என்பது வேதத்தினுடைய உள்பொருள் என்ன, உலகியல் சொல்லாக இருந்தாலும் தத்துவ பொருளாக என்ன அர்த்தம் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சந்தம், அதனுடைய காயத்ரி சந்தமா அனுஷ்டுப் சந்தமா என்று சந்தங்களை சொல்லிக் கொடுத்து இந்த ஆறு அங்கங்களையும் சொன்ன பின்னால்தான் வேத பாடம், அது வேத பாராயணம், ஜடபாராயணம், கணபாராயணம் என்று அப்படி சொல்லிட்டே இருக்கு. அப்போ வாய் ஓயாமல் சொல்லணும். அரத்னான குருஞான சம்பந்தர் குரல் நெறிய கூப்பிட்டுங்க, குரல் நெறிக்கும்படியா கூப்பிடுறீங்களப்பா அப்படின்றார் இல்லையா. பரம ரகசியத்தை பாழானவாயால் குரல் நெறிய கூப்பிட்டாலும் கிடைக்குமான்ற அப்படியா அவங்க உச்சரிக்கணும். அதனால்தான் அந்த காலத்துல அந்தளவுக்கெல்லாம் பசுக்களை கொடுத்தார்கள் தானமாக, பசுக்களுடைய பால் சாப்பிட்டு அவர்கள் அந்த குரல் நன்றா இருக்கும், குரலுக்காக உள்ளது அதுதான் பால் கொடுத்தாங்க, பசுவை கொடுத்தார்கள். பசு மூலமாக கிடைக்கின்ற நெய் போன்றவை எல்லாம் அவிசுக்கு வேள்விக்கு உரியது. அப்புறம் பசுவை காப்பாற்றுவதற்கு பொன்னை கொடுத்தார்கள் மன்னர்கள், பொன்னை கொடுத்தாங்க எல்லாம் அப்படி கொடுத்து ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணி கம்போர்ட் சோல்றாங்களே அந்த மாதிரி கம்போர்ட் ஜோன்ல தான் அவங்க இருந்தாங்க. எந்த விதமான இடிபாடும் இல்லாமல் நீங்க பாட்டு வேதம் எங்களுடைய உயிர் நலத்திற்கும் நாட்டு நலத்திற்கும் நீங்கள் வேதம் கோலுங்கள் என்று அவர்களை சொன்னார்கள். அதனால் அவர்களுக்கு கடுமையான உழைப்பு செய்து அவர்கள் உழைக்க முடியாது, முடியல, அவங்களுடைய உடம்பு அப்படி இருக்கிறது. சுல்காப்பிய காலத்திலேயே அந்தளவுக்கு வேற தொழில் கிடையாது, தொழில் சொல்லலை. வாணிகர்களுக்கு தொழில் சொல்லியிருக்கிறாங்க, அரசனுக்கு தான் போர் தொழில். வாணிகம் வேளாளரும் ஒரு தனியா பிரித்து வாணிகர்கள் வியாபாரமும் பண்ணுவாங்க, உழவும் செய்வார்கள். அப்புறம் வேளாளர்கள் உழவும் செய்வார்கள், தூதும் போவார்கள், காவலாளியா போவாங்க, வணிகரிடம் தூதா போவாங்க. இப்படி அந்த வணிக வேளாளர் நால்வரும் இந்த இருவரும் பல துறைகளிலே அவர்கள் மேம்பட்டிருந்தார்கள் என்று இதெல்லாம் நமக்கு வரலாற்றுல வருகின்ற விஷயங்கள். சோழர் காலத்துல ஏன் சேக்கிடார் குடியில் இருந்தானே அமைச்சரா போயிருக்காங்க, பல்லவ நாட்டுல இருக்கிற குன்றத்தூர், இங்க இருக்கிற தொண்டை நாட்டுல இருக்கிற குன்றத்தூர்ல இருந்து அந்த சேக்கிடார மரபுங்க, சேக்கிடார் மட்டும் நமக்கு தெரிஞ்ச சேக்கிடார், அதுக்கு முன்னாலே பல பேர் சேக்கிடார் குலமே அங்க அமைச்சராக மன்னருக்கு போயிருக்கிறார் சொன்னா கூர்த்த மதி, சான்றோராக இருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் சான்றோர்களாக இருக்கின்ற தொண்டை நாட்டு சான்றோர்களுக்கு உண்டு என்பதனால்தான் சேக்கிடார் தீய என்பன கனவிலும் நினைவிலா தூய மாந்தர் வாழ் தொண்டை நாடு, தீய என்பன கனவிலும் நினைவிலா தூய மாந்தர் வாழ் தொண்டை நாடு, அதை சொல்வரைத்தோ அந்த இயல்பு சொல்ல முடியுமா என்னால என்று அவர் பாடுறார். அதனால் ஆறு தொழில் ஒவ்வொருத்தருக்கும் சொல்வது போல ஒவ்வொருத்தருக்கும் தொழில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஓதல் ஓதுவித்தல் என்பது அது ஒன்று. அதுக்கப்புறம் பிறப்பை சொல்லியிருக்கிறார்கள், அந்தணர் என்பது பிறப்பினாலே அந்தணர்கள் என்பது அவருடைய கொள்கை. நமக்கு அந்த பிறப்பினாலே கொள்கை என்பது கிடையாது, ஒழுக்கத்தால் சிறந்தவர்கள் தான் அவர்கள் தான் மக்கள் என்று, இல்லை என்றால் மாக்கள். அப்ப அந்தணருக்குரிய சிறப்பு ஒழுக்கத்துல அக்னிகாரியம், அந்த அக்னிகாரியத்தை சொன்னார். மூன்று தீ முத்தி வேட்டல், ஆறு தொழில் முத்தி வேட்டல் இலக்கியங்கள்ல வருகின்றது, வேளா பார்ப்பார் என்று வருகின்றது. பிராமின்ஸ்ல இந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாமல் வேள்வி எல்லாம் செய்யாமலே சும்மா திரும்பியும் இருந்திருக்காங்க அந்த காலத்திலேயே. வேளா பார்ப்பார் என்றால் வேள்வி செய்யாதவர்கள் என்றால் அந்த ஒழுக்கத்திலே தவறியவர்கள் நாகரிகமா சொல்லியிருக்காங்க. வேள்வி பார்ப்பார், வேளா பார்ப்பார், வேட்டல் செய்யாதவர்கள் என்று வருது. அப்புறம் இங்க என்ன சொல்றாரு அவர், கடவுள் வழிபாடு சொல்லுகிறார். ஆறு தொழில் முதல் சொல்லிட்டார், சென்றடல் ஒன்பதாலே கடவுள் வழிபாடு சொன்னார். மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து வாழ வேண்டும் என்று அறச்செயலை சொன்னார், விருந்து உபசரிக்கணும்னு சொன்னார். வேதம் ஓதுதல உலகியற் சடங்காக சுப சடங்கு அசுப சடங்கு எல்லாம் செய்யலாம், சடங்கு ஏற்றுவோம் சொன்னார். தடல் ஓம்ப வேண்டும் என்று சொன்னார். சந்தியிலே வேதங்கள் வேதம் ஓது சந்தியிலே வேதம் ஓத வேண்டும், அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்று இதெல்லாம் சொல்லிட்டு ஈதல் ஏற்றல் என்பதனால, ஈதல் என்பதும் எழுதிருக்கிற ஈதல் ஏற்றல் ஓதுவித்தல் வேட்பித்தல் அது நல்ல கருமம்ன்றார். இங்க நற்கருமம்ன்றார் பாருங்க,
நற்கர்மம் என்பது ஈதல் ஏற்றல், ஓதிவித்தல் வேட்பித்தல், மற்றவருக்காக ஓதிவித்தல் அன்றனர்கள், அன்றனுக்குள்ளேயே வேதத்தை கற்றுக் கொடுப்பது. வேட்பித்தல் என்றால் மற்ற யாரை இருந்தாலும் வேள்வி மூலமாக அவர் வழிபட்டு அவர்களுக்கு நலம் விரும்புதல். பரார்த்த பூசை மாதிரி அவர்கள் வேள்வி செய்து நலம் விரும்புதல். அது இன்றைக்கும் வீட்டில் கூட அவர் செய்கிறார். இவையெல்லாம் எந்த விதமான பொருளாசையும் இல்லை என்று செய்தால் அவையெல்லாம் அறம். அப்புறம் ஏற்றல் என்றால் என்ன? அடுத்தவர்கள் கொடுப்பதை ஏற்பது என்றால் குற்றக்கழுவாய்னு எழுதுறாங்க. குற்றக்கழுவாய், நாம் செய்த பாவத்திற்கு கழுவாயாக அன்றனருக்கு உணவளித்தல், அன்றனருக்கு புண்ணளித்தல் என்று. இதுதான் நமக்கு வரலாற்றில் சொல்றாங்க. இப்போ நாமே ஒரு திருமணம் பண்றோம்னு சொன்னா, நீங்க வேள்வி செய்யறீங்களோ அந்தன வைக்கிறீங்களோ, பொதுவா திருமணம் செய்யணும், அந்தந்த குடும்பத்துக்கு என்ன பொருளாதாரமோ அதை வச்சுதானே நம்ம செய்ய முடியும். அவனுக்கு என்ன சில பேர் லட்சம் பண்ணுவாங்க, சில 10 லட்சம் பண்ணுவாங்க. அவரவர்களுக்கு என்ன பொருள் செயல்படுத்த முடியுமோ அதைதான் செய்யறோம். அந்த காலத்துல என்ன செய்தாங்க, வேள்வி என்று சொன்னால் இந்த அளவுக்கு பொன் கொடுக்க வேண்டும் சொல்லிட்டாங்க. 8 வகை மன்றல் திருமணம், 8 வகை திருமணம் இருக்குது. இதெல்லாம் வந்து தொல்காப்பியர் சொல்லலை, ஆனால் இடையில சேர்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கலவையில் கலவையில் அவர் கலவைதானே சொல்ல வந்தார். அங்க என்ன 8 கல்யாணத்தை சொல்றார். அந்த 8 கல்யாணத்துக்கு எதுவுமே நமக்கு சம்மந்தம் கிடையாது. காந்தர்வம் ஒண்ணுதான், ஏறக்குறைய கொஞ்சம் வருது. ஆனா அதுவும் நமக்கு இல்லைன்னு வெள்ளை வரலாம் எழுதுறாங்க. நம்ம காந்தர்வம் நாம கடவுளுக்கு என்பது வேறு, அவர்கள் சொல்லுகின்ற காந்தர்வம் என்பது வேறுன்றாங்க. அது என்னன்னா நம்முடைய, அது வேற ஒண்ணும் இல்லை. கலவையல் என்று சொன்னால் நம்முடைய கலவையல்ல யாரை காதலிக்கிறோமோ அவனை கல்யாணம் பண்ணு. வீட்டுல ஒத்துக்கலன்னா கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணியா, தப்பு கிடையாது. அது அந்த காலத்து தவறு கிடையாது. ஏன்னா அவரையே மணந்து கொள்ளணும். அவ அப்பா அம்மா ஒத்துக்கலங்க, நான் என்ன பண்றதான் தப்பிக்க முடியாது. நான் என்னமோ அவளைதான் கல்யாணம் பண்ணி நினைச்சு காதல் பண்ணேன், அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, நான் என்ன பண்றது? அப்படி கிடையாது. அப்பா அம்மா ஒத்துல பரவாயில்ல, நீ போ அழைக்கும் போ, அவளும் கூட வந்துருவா. உடன்போக்கு என்றெல்லாம் அன்றைக்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆனா நம்முடைய கலவையல் என்பது வேறு, அங்க திருமணத்துக்கு முன்னால உடல் உறவு கிடையாது. அது உண்பாகணும். லிவிங் டுகெதர் இன்னைக்கு சொல்றாங்க, அந்த லிவிங் டுகெதர்லாம் அங்க கிடையாது. ராத்திரில கூட அவ என்ன பண்ணுவா, சந்திக்கணுங்க, கூடவே தோழி வருவா, கூடவே தோழி வந்து பக்கத்துலேயே அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்காது, அது தள்ளி நிற்பான். அவங்க ரெண்டு பேரும் பேச்சுதான். இரவு நேரத்துல எப்படி எங்க சந்திக்கணும், பகல் நேரம் எங்க சந்திக்கலாம் நமக்கு எழுதியிருக்கிறாங்க. இரவு நேரத்திலே அவங்க வீட்டு தோட்ட பக்கமா வந்து நிற்பான் அந்த தலைவன், மதில் பக்கமாக இவ நிற்பா, காதலி நிற்பா தலைவி. அந்த பக்கம் வெறும் பேச்சுதான் கேட்கும், பேசிக்கொண்டு போவார்கள், பின்னால தோழி ரெடியா இருப்பான். இதெல்லாம் ஏன் சொல்றாங்க? இப்படிலாம் ஒரு நல்ல நெறியிலே நமக்கு கடவுளுக்கு இருந்தது. காந்தர்வம் அப்படி கிடையவே கிடையாது. நீங்க வடமொழி புராணங்களை பார்த்தாலும் சரி, காப்பியங்களை பார்த்தாலும் சரி, காந்தர்வம் என்றால் ஒரு பெண்ணை விரும்புவான்னா அவ்வளவு விரும்பினானா முடிஞ்சு போச்சு. அந்த கல்யாணங்களெல்லாம் காட்சியெல்லாம் அப்புறம்தான். அவர்களுக்குள்ளே லிவிங் டுகெதர் மாதிரி இருக்கலாம், அந்த ஒடுக்கத்தை தவறா சொல்ல அவங்க. அதனாலதான் காந்தர்வ ஒழுக்கம் என்பது அவன் காதலித்து அவர்களுக்குள்ளே உறவு ஏற்பட்டு கூட பின்னால் விட்டுட்டு போயிடும். துஷ்யந்தன் கதை நமக்கு தெரியும், பார்க்கறோம் இல்லையா, எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி விரும்பி விட்டுட்டு போயிடும். அது அன்னைக்கு அந்த காந்தர்வம், நமக்கு அந்த காந்தர்வம் கிடையாது. எனவே அதை காந்தர்வ ஒழுக்கம் என்றும் கலவியிலும் சேர்த்து சொல்லாதீங்க என்று நம்முடைய வெள்ளைவாரன் அவர் தொல்காப்பியத்தில் அவர் எழுதுறார் உரையில். ஆனால் எதுக்கு சொல்றேன், இதெல்லாம் நமக்கு நம்முடைய நெறி வேறவா இருந்திருக்கிறதுக்காக நான் சொன்னேன். எனவே இங்க நல்ல கருமங்களை செய்கிற பொழுது பொருளாசை என்று செய்ய வேண்டும். நாம் குற்றக்கழுவாய் குறித்த பயனுக்காக பரிகாரத்திற்காக தர்மமாக செய்தால் என்று பரவாயில்லை என்று அதை சுட்டுட்டாங்க பின்னால். அண்ணனுக்கெல்லாம் நீங்க செய்யுங்க, அவங்களும் மனிதர்கள் தானே, எனவே அவளுக்கு தான் செய்யணும் இல்லை. சிவநெறி அல்லது வேத நெறி, வேத நெறியில நீங்கள் பிராமணர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அப்ப நீங்க வேத நெறியை பின்பற்றீங்கன்னு அர்த்தம். அந்த சிவநெறியாலைக்கு நீங்க செய்தால் அந்த சிவநெறியை பின்பற்றீங்கன்னு அர்த்தம். அதான் இதெல்லாம் சொல்லி அன்னைக்கு முதல் பாட்டிலே பார்த்தோம். இதெல்லாம் பிறப்பால் அந்தனராகிறாலும் இந்த ஒழுக்கம் இல்லை என்றால் அவர் அந்தனராகா, பிறப்பின் அப்பிராமணன் சொல்வான். பிராமணனாக பிறந்தான் ஆனால் பிராமண ஒழுக்கவில்லை என்றால் அவன் அப்ராமணன் என்று சொல்லியிருக்கிறான். உடம்பால் அமைகின்ற பிறப்பினால் உடம்பால் அமைவது இல்லையா, அது ஸ்மிருதிகள் சொல்றது. ஸ்மிருதிகள் உடம்பு தானே, எங்க பிறந்தாலும் அந்த உடம்பு அந்தனர் உடம்புன்றாங்க, நமக்கு அது கிடையாது.
ஒழுக்கம் தான் உயிரோடு சம்பந்தப்பட்டது. உயிரோடு சம்பந்தப்பட்டது ஒழுக்கம். ஏன்னா ஒழுக்கம் தவிரினால் பாவமும், ஒழுக்கமோடு வாழ்ந்தால் புண்ணியமும் உயிருக்குத்தான் போய் சேரும். எனவே அது உடல் மூலமாக நாம் ஒழுகிறோம். உடல் மனம் மொழி மெய் என்று நாம் அதன் மூலமாக ஒழுக்கத்தை வெளிப்படுத்தும். ஆனால் ஒழுக்கநெறி என்பதுதான் நமக்கு சாதி என்று சொன்னாங்க. அதெல்லாம் எழுதும் திருஞான சம்பந்தர் திருளிகண்ட யாழ்ப்பாளர் ஐயர் என்று கூப்பிடுறார். தில்லைவாழ்ந்தர்கள் திருநாளை போவாரை குறையர் சாதி என அவர் ஐயரேன்னு சொல்றார். ஞானசம்பந்த பெருமான் அப்பர் பெருமானை அப்பான்னு கூப்பிடுறார். இதெல்லாம் அவங்க எல்லாம் சாதி இல்லாதவர்கள் என்பதற்கு இதெல்லாம் சான்று என்று அடிக்கலாம். இன்றைக்கு 258வது பக்கம் 2வது பாட்டு. வேதாந்தம் கேட்க விருப்பொடு 30 போதாந்தமான பிரணவத்துள் புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈது ஆந்தம் என்னார் கண்டு இன்புறுவார்களே. வேதாந்தம் நாதாந்தம் போதாந்தம் என்று மூன்று இங்கே சொல்லிட்டார். பின்னால 6 அந்தங்களை சொல்ல போறார். பின்னால இங்க வேதாந்தம் போதாந்தம்னார். வேதாந்தம் என்றால் ஞானத்தினுடைய ஞானகாண்டத்தினுடைய முடிவு, அதுதான் வேதாந்தம். அதை கேட்க விருப்பொடு, ஞானகாண்டத்தை ஆராய்ச்சி செய்து பிரம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு போகணும். விருப்பொடு அப்ப அந்தணர்கள் என்று சொன்னால் வெறும் சடங்கு மட்டுமல்ல. முதல்ல சடங்கு சொல்லிட்டார். முதல் பாட்டுல சடங்கை சொல்லி வேள்வியெல்லாம் செய்யுங்க ஈதல் ஏற்றெல்லாம் சொல்லிட்டார். அதுதானே சரி, அப்படியே இருந்தா போது நிம்மதியா போச்சுன்னு சொல்லாம சடங்கோடு இருந்து உயிரை வயிறு வளர்க்க வேண்டியது, உயிரை வளர்க்கக்கூடாது. வேதாந்த பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். வேதாந்தம் கேட்க விருப்பம்னா முடிந்த பொருளை இருக்கின்ற ஞானகாண்டத்தை கேட்கின்ற விருப்பம் இருக்கணும். 30 போதாந்தம் மூன்று கூறுகளுடைய நூல்கள்னார். அந்த மூன்று கூறுகள் என்பது 30 என்றால் பிரணவம் தான் அடிப்படை. பிரணவத்தினுடைய மூன்று பிரிவு அகரம் உகரம் மகரம், அதுதான் பிரணவக்கூறு. அதனுடைய உண்மையை தெரிஞ்சுக்கணும்ன்ற இந்த உண்மைதானே தெரியாம போச்சு பிரம்மனுக்கு. வேரத்தை படைக்கிறானே அவகிட்ட போய் கேட்டா எனக்கு பொருள் தெரியலன்றான், தப்பா பொருள் சொன்னான். அந்த மூன்று பரத்தினுடைய பொருள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அகரம் உகரம் அகரம் ஏன் சொல்றாங்க என்றால் நமக்கு தெரியும். அகரம் எழுதிருப்ப நினைக்கிறேன், அகரம் என்பது நான் எழுதியிருக்கேன். அகரம் என்பது தோற்றத்தை குறிப்பது, உகரம் என்பது நிலை, மகரம் என்பது ஒழுக்கம். இந்த மூன்று பொருள்கள் உலகத்தில் நடக்கின்றன. அதை சொல்லால சொன்னதுனால சொல்லையும் அப்படி தோற்றுவிக்கிறான் பெருமான், பொருளையும் தோற்றுவிக்கிறார். நான் சொல் என்பது பொருளோடு சம்பந்தப்பட்டது, பொருள் இல்லாமல் சொல் கிடையாது. எனவே சொல்லையும் தோற்றுவிக்கிறான், அதற்கு இணையாக பொருளையும் தோற்றுவிக்கிறான். இரண்டு வகை உலகத்தை தோற்றுவிக்கிறான் என்ற அந்த ஆராய்ச்சி, அதுதான் ஞானகாண்டம். அப்போ வேதாந்தம் என்பது ஞானபாகம், ஞானபாக முடிவு, வேதத்தினுடைய முடிவு வேதாந்தம். போதாந்தம் என்றால் பொருள் முடிவு, அதுதான் பொருள். எல்லாவற்றுக்கும் பொருளாக இருக்கிறாய், பெருமான் வேதத்துக்கெல்லாம் பொருளாக இருக்கிறான் என்று சொல்றோம். போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவேன்னாரு மாணிக்க வாசகர். எல்லா பொருள் முடிவு அவன்தான். திருவாசகத்தை பாடி முடித்த பின்னால் இதற்கு என்ன பொருள் என்றால் வாருங்கள் சொல்லுகிறேன் என்று பொருள் முடிவு. இவர்தான் பொருள் காமிச்சார் இல்லையா? நீதானப்பா பொருள், இதுக்கு வேற யாரே இருக்காங்க? திருவாசகத்தை எத்தனையோ பாட்டு பாடினாலும் இதற்கெல்லாம் நீதானே பொருள் என்று மாணிக்க வாசகர் நடராஜ பெருமானை காட்டினார் சொல்ற இல்லையா? எனவே வேதாந்த பொருளாக இருக்கிறார் என்றார். பொருள் முடிவு அவன்தான். வேதாந்தம் என்பது ஒரு வகையிலே வேதபாகமா இருக்கின்ற ஞானகாண்டத்தினுடைய முடிவுன்னு ஒரு அர்த்தம். ஞானகாண்டத்தினுடைய நீங்க ஆராய்ந்து பார்த்தால் போதாந்தம் அதுதான் பொருள் முடிவா இருக்கு, போதாந்தமாக இருக்கு. வேதாந்தம் அப்புறம் போதாந்தம், அதுக்கப்புறம் தான் நாதாந்தம். நாதாந்தம் சொன்ன அந்த நான்கு அங்க எழுதியிருக்க நாத முடிவு நாதாந்தம். இந்த நாத முடிவு தான் உங்களுக்கு வீடு வேற்றி தருவது. நாத முடிவு என்பது மாயா காரியங்களை கடத்தல், சொல்லை கடப்பது. நாதம் தானே கடைசியா இருக்குது, சொல்லை கடக்கிற நிலை அங்கு. சொல்லை கடத்தல்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்கணும்? சொல் நமக்கு தேவையில்லைன்னு விட்டுடணும். பொருள்களை எல்லாம் எப்படி விட்டுட்டு போறீங்க இல்லையா? நீங்க வீட்டை விட்டு போயிடுறீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறீங்களே, அதெல்லாம் தேவையில்லைன்னு தானே விட்டுட்டு போறீங்க.
அதே மாதிரி சொல்லும் தேவை, எனக்கு சொல் தேவையில் இருந்தால் பேசாம மௌனமா இருந்தது, கண்மூடி மௌனியாய் இருப்பது என்றார் தாய்மாரன். அது போல சொல்லை கடத்தல் என்றால் சொல்லினாலே நமக்கு பயன் கிடையாது, பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவை இருந்தால் தானே பேசணும், எனக்கு அது வேண்டியது தண்ணி தாகம் எடுக்குது பசிக்குது என்று சொன்னால் அது சொல் தேவைப்படும். எதை பற்றியும் கவலை இல்லாமல் உயர்ந்த நிலையில் இருந்தோம்னு சொன்னால் சொல் அவசியம் இல்லை. எனவே அது நாத முடிவு அல்ல, நாதாந்த முடிவு என்று சொன்னால் மாயினுடைய முடிவு, சுத்தமாய்தான் நாதம். சுத்தமாயினுடைய முடிவாக நீங்கள் போற பின்னாலே அங்கு நாம் பெருமாள் இடத்திலே போகிறோம். எனவே நாத முடிவு வேத முடிவு என்ன சொல்றோம், நாத முடிவு என்பது சொல் பொருட்பிரபஞ்சம், வேத முடிவு என்பது சொல் பிரபஞ்சம். வேதம் என்பது சொல்லால் ஆனது, வாக்கால் ஆனது, எனவே அது சொல் முடி. நாதம் என்று சொன்னால் அது தத்துவம், 35 தத்துவங்கள்ல ஒன்று. எனவே அந்த நாதம் என்பது பொருள் கருவி. அப்ப பொருள் பிரபஞ்சத்தையும் சொற்பிரபஞ்சத்தையும் கடக்கிறீங்க, அப்படி கடந்தால் போத முடிவு உங்களுடைய உயிருடைய அறிவு, உயிருடைய அறிவு நிலைக்கு போறீங்க. உயிருடைய அறிவு எல்லைக்கு போறீங்கன்னா அதாவது அறிவு இல்லாமல் அறியாமை அறிவு இரண்டு அகற்றினர் சிவஞான சித்தியால வர்றது. அதைத்தான் குருஞான சம்பந்தர் சொல்றார், அறியாமை அறிவகற்றி அறிவதனுள்ளே குறியாமல் குறித்த அந்த கரணங்களோடும் கூடாமல் வாடாமல் குறைந்திருப்பாயின்னு பாண்டார். நம்முடைய அறிவை பெருமான் அறிவோடு சேர்த்துணும், அவனுடைய வியாபக அறிவோடு நம்முடைய வியாபியம், நம்முடைய அறிவு வியாபியமா போயிடும், அப்ப அவனுடைய அறிவாக போயிடும் நமக்கு. அதுதான் போத முடிவு, உயிருடைய அறிவின் எல்லை. உங்களுடைய தத்துவங்களினாலும் கருவிகளாலும் உயிருக்கே இருக்கின்ற அந்த சுட்டறிவினாலும் காணாமல் அதை இரண்டையும் கடந்துறேன், கருவிகளையும் கடந்தாச்சு. சுட்டறிவும் கடந்தால் வியாபக அறிவாக இருக்கின்ற பெருமான் அறிவு வருகின்றது, அந்த பதிஞானம் வருகின்றது. அந்த இடத்துல வருகின்ற இன்பம் இருக்கல்லவா, அதை ஈது அந்தம் என்னார். இதுதான் அந்தம்னா இதுதான் முடிவு இல்லை, ஏன்னா இன்பத்துக்கு எல்லை தான், அது இன்பமே அங்க எல்லை இல்லை. எல்லை இல்லாத இன்பத்தை அனுபவிப்பதாலே நான் அனுபவித்து விட்டேன் இந்த இன்பத்தை என்று சொல்ல முடியாது, அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும், சாப்பிட்டங்க போதுங்க அப்படின்னு சொல்றோம், அது அது ஒரு எல்லை. அந்த மாதிரி எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. பெருமான் எல்லைக்கு போய் செய்து அவன் கொடுக்கிற வரம்பில் இன்பத்தை கொடுக்குற பொழுது எனக்கு இது போதும்னு சொல்றது கிடையாது, இது முடிவில்லாத இன்பம், அது வரம்பில்லாத இன்பம் இல்லை. அதுதான் அங்க எழுதியிருக்கிறோம், மண் முதல் நாதம் வரை சொல் வடிவம் பொருள் வடிவம் இரண்டு. பொருள் நிலை என்ன என்றால் மூன்று, அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டு எப்படி, அதாவது போதாந்தம் என்ற பொருளை புரிஞ்சுக்கிட்டு எப்படி என்றால் புத்தொழில் உடையது, எல்லா பொருள்களும் மூன்று தொழில் உடையது, செயற்கையானது, அறிவற்றவை, தாமே தோன்றி மறையாது, தோற்றிக்கொண்டவன் ஒருவன் தேவை. அப்படி தோற்றுகின்றவன் பேரறிவுடையவன் பேராற்றலுடையவன். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆசிரியன் சொல்ல போதிக்கிறான், குருவானவர் போதிக்கிறார். அந்த அருள்வரைய சார்பாகவும் நூல்களை படித்து அதன் சார்பாகவும் நீ ஆராய்ந்து தெளிதல், அனுமானித்து அறிதல், அதைத்தான் நாதனை காணுதல். ஈத அந்தம் என்று நாதனை காணுதல், உணரப்பட்ட முதல்வது அருட்குணங்களை அறிந்து அன்பு செய்து அவனிடத்திலே அழுந்தி நிற்றல். இந்த அனுபவத்தை மாற்றுவதற்கு பொருளின்மையால் அந்நிலையில் விளை இன்பத்திற்கும் எல்லை இல்லையா. அதாவது நாம் வகுப்புல சொல்லியிருக்கிறோம், உலகப் பொருள்களை நாம் ஆராயிற பொழுதோ அல்லது அனுபவிக்கிற பொழுதோ ஒன்றொன்றா அனுபவிக்கிறோம், மாற்றி மாற்றி அனுபவிப்போம். நேற்று இதே இட்லியே சாப்பிட்டேன், இன்னைக்கு தோசை போடும், நாளைக்கு ரவா தோசை போடும் என்று அந்த ஒன்னொன்னா மாத்திரம் இல்லையா. ஏன்னா மாற்றுவதற்கு வாய்ப்பு இங்க இருக்குது, இட்லி இல்லைன்னா இட்லி இல்லைன்னா தோசை, தோசை இல்லைன்னா அப்பம் எதுவும் போடுறோம். அங்க அப்படி கிடையாது, பெருமான் இன்பு மட்டும்தான், அவன் ஒருவனா இருக்கிற வேற பொருளே கிடையாது, அங்க வேற எந்த பொருளுமே கிடையாது. இங்க அப்படி இல்லை, இங்கே இருக்கிற உலகப் பொருள்களுடைய சுவையை வைத்துக் கொள்ளுங்க, சுவை கூட ஒரு சுவையை இன்னொரு சுவை வெல்லும். இனிப்பு என்று வைத்துக் கொண்டால் சில பேருக்கு லட்டு பிடிக்கும், சில பேருக்கு ஜாகிரி பிடிக்கும், சில பேருக்கு ஜிலேபி பிடிக்கின்றாங்க இல்லையா. அந்த மாதிரி இனிப்பிலேயே கூட ஒரு சுவை ஒரு பொருளை இன்னொரு பொருள் வெல்லும், நமக்கே கூட அப்படி இருக்குது. இந்த மாதிரி நான் அல்வா சாப்பிட்டது இல்லையே, தின்னல் இல்லையா, நல்லா இருக்குதுன்றான் அப்படின்னா மற்றெல்லாம் அப்படி இல்லை. அப்ப இங்க உலகப் பொருள்கள் ஒன்றை ஒன்று வெல்ல முடியும், பல பொருள்கள் இருக்கிறது, நம்முடைய டேஸ்டும் இருக்குது,
நம்முடைய சுய உணர்வு இருக்குது. இதெல்லாம் இங்கதான் உத்தி நிலைக்கு போனால் இறைவன் ஒருவன் தான், வேற பொருளே கிடையாது. அந்த இன்பத்தை மாற்றுவதற்கு ஏதாவது வேற பொருள் இருக்குதா? அதுவும் கிடையாது, மாற்றவும் முடியாது. அதை விட பேரின்பமாக இருக்கின்றது. எனவே அந்த அந்தணர்கள் எல்லாம் இந்த பேற்றை பெறுகின்றவர்கள். சடங்கு செய்தல் மட்டுமல்ல, பிரம்ம ஆராய்ச்சி செய்தார், வேதாந்தத்தை ஆராய்ச்சி செய்தார் அவர்கள். இது அந்தம் என்னால் இன்புறுவார்கள், இப்பேற்றை பெறுவார்கள். அந்தடர் என்போர் இப்பேற்றை பெறுவார்கள். ஒரு குறிப்பு அப்பா எழுதியிருக்கிறாங்க, முக்கியமாக எழுதியிருக்கிறேன். இப்ப இவர் பொதுவாக வேதாந்தம் அந்த அந்தடர் தான் சொல்றார். ஏன்னா அந்தளுக்கு என்னென்ன ஒழுக்கம்னு சொல்றார். அவங்க என்ன பண்றாங்க, ஸ்மிருதிகளை எழுதியிருக்காங்க. அவங்க பிரம்மத்தை அறிந்தவனே பிராமணன், சரி அது தப்பு கிடையாது. யார் பிரம்மத்தை அறிகிறார்களோ அவங்கள பிராமணன் சொல்லுவோம். அப்படின்னு அதான விளக்கம். இப்ப நாம போய் பிரம்மத்தை அறிகிறோம், நாம் பிரம்மத்தை அறிகிறோம் வச்சுங்க, நம்ம விட்டுருங்க. நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் பிரம்மத்தை அறிந்தவர்கள். ஞானசம்பந்தராவது பிராமின், சுந்தராவது ஆரிசெய்வர், அப்பர் பெருமான் இல்லையா? இன்னும் எத்தனை அருளா அறியாள் எத்தனை பேர் இருக்காங்க? திருநெல்வேலியில கோயவருந்து ஆரம்பிச்சா. பிரம்மத்தை அறிந்தால் பிராமணன் என்று சொன்னா அதான் விளக்கம். யார் பிரம்மத்தை அறிந்தாலும் அவரை பிராமணனாக கொள்ளலாம். அங்க சாதி வர பிறப்பு சாதி கிடையாது. யார் பிரம்மனை எண்ணுகிறார்கள், பிரம்மத்தை எண்ணுகிறார்கள், யார் விரும்புகிறார்கள் அல்லது அறிகிறார்கள், அவன்தான் பிராமணன். ஆனா அங்க எப்படி சொல்ல, அப்படி சொல்லல. பிரம்மத்தை அறிவதற்கு பிராமண குலத்திலே பிறந்திருக்க வேண்டும்ன்றான். அடுத்து ஸ்மிருதிகள்ல பிரம்மத்தை அறிகின்ற தன்மை பிராமணன் என்ற பிறப்பிலே இயல்பாக அமையும். ஆதலால் அத்தன்மை இல்லாத பிற வருடத்தாருக்கு பிரம்மத்தை அறியும் அறிவு கூடாது. இது இந்த கூற்று வேதத்திற்கு வேதத்துல இல்லது, ஸ்மிருதிகளை சொல்றான். ஞானகாண்ட பகுதியில பிரம்மத்தை ஆராய்கின்றவன் பிராமணன் சொல்றோம்னு நினைச்சினா வேத விளக்கம் தராங்க இல்லையா? வேத விளக்கம் எப்படி திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து தப்பா விளக்கம் கொடுக்கிறாள், அந்த மாதிரி வேதத்திற்கு விளக்கம் கொடுக்கின்றவர்கள் என்ன பண்றாங்க ஸ்மிருதிகள், அதுல பிரம்மத்தை அறிவதற்கு பிராமண குலம் தேவை. பிராமண குலத்திலே பிறந்தவர்கள் அல்லாமல் பிறப்பிலே அந்த குலம் இல்லை என்றால் அவளுக்கு பிரம்மத்தை அறிய முடியாது, நமக்கெல்லாம் உரிமை இல்லைன்ட்டான். இது பொருந்தவில்லை. அதனால வேதத்திற்கு ஒவ்வாறு ஒரு விஷயம் அதை சும்மா அப்பா எழுதியிருக்காங்க. ஈதாந்தம் என்னார் கண்டு இன்புறுவோர்களே, யார் எல்லாம் இன்புறுகிறார்களோ. பிரம்மத்தை அறிந்தால் ஒரு இன்பம் வருகிறது அல்லவா, அது யாருக்கும் தடை கிடையாது. கண்ணா பாடுறாரு பாரதியார், நந்தனை போல் ஒரு பார்ப்பார் இந்த நாட்டினில் இல்லைனர். இதெல்லாம் படிக்கிற போதுதான் ஸ்மிருதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அவர் தெரியலையே அவருக்கு. அவர் அதையெல்லாம் மறுக்கிறார். பிறப்பினாலே பிரம்மத்தை அறியத்தா, என்ன இப்ப வெடிக்கா இருக்க? நந்தனை போல் ஒரு பார்ப்பான், நந்தன் இருக்கிறான் அவன் என்ன பார்ப்பான், அவன் அவர் பார்த்தார் இல்லையான்ற. நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நாட்டினில் இல்லைன்னு சொல்லிட்டு, எந்த குலத்தினரேனும் உணர்வு இன்பம் அடைதல் எளிதென கண்டோ, எந்த குலமாயிருந்தாலும் சரி. அதுதான் ஸ்மிருதியை மறுக்கிறார். பிராமண குலத்திலே பிறந்தால் தான் பிரம்மத்தை அறிய முடியும் என்று சொல்லுகின்ற அந்த கூற்றை மறுத்து, எந்த குலத்தினரேனும் உணர்வு இன்பம் அடைதல் எளிதென கண்டோம் அப்படின்றார். அதனால இந்த பாட்டுல பிரம்மத்தை அறிந்தால் பிரம்மானந்தம், அது குலம் தடை கிடையாது. இவர் அந்தனார் பிறந்தவர்களுக்கு சொல்றார், நீங்கெல்லாம் அந்த குலத்திலே பிறந்துட்டீங்கப்பா, அந்த ஒழுக்கத்தை விட்டு வேற எங்கேயும் போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இயல்பாகவே இருக்கு. இப்ப நாம சொல்றேன், நம்ம தமிழனா பிறந்தாச்சு, தமிழனா பிறந்ததுனாலும் சைவனா பிறந்தனாலும் திருமறை படிக்கிறோம்ப்பா, சித்தாந்தம் படிக்கணும் ஏன் சொல்றோம்? அது ஏன்னா தப்பி பிறந்தாச்சு, ஏதோ நல்ல ஏதோ தோணி போன ஜென்மத்துல செய்த ஒரு சின்ன புண்ணியம். தமிழராகவும் சைவனாக பிறந்திருக்கும் இல்லையா என்று சொல்றோம் இல்லையா? அதே போல் நீ செய்த முன் தவத்தினாலே இப்ப பிராமணனா பிறந்திருக்கிறேன். இந்த பிராமண பிறப்பை வீணாக்கிடாதே, அப்பிராமணனா போயிடாதே என்றுதான் இங்க சொல்றாரு திருமூலர் அவர்களில் பரிந்து சொல்ற வார்த்தை. அது இந்த பிறப்பு அரிய பிறப்பு நீங்களே சொல்றீங்க. நாங்க எங்களை பொறுத்தவரை மக்கள் பிறப்பு அரிய பிறப்பு, எங்களுக்கு ஒழுக்கமா வாழ்ந்து அதை விட அரிய பிறப்பு. நீங்க எப்படியே வைத்துக் கொள்ளுங்க, பிராமணனா இருந்து பிறப்பிலே பிரம்மணம் வச்சுக்க வைத்துங்க, பரவாயில்ல. பிறப்பிலே வந்துட்டீங்க இல்லையா, தவறாமல் இந்த ஒழுக்கத்தில் இருங்க. ஞானகாண்ட பகுதி ஆராயுங்கள், பெரும் வேள்விச் சடங்கோடு நிறுத்திக்கொள்ளாதீர்கள் தான் இதை பாடுறார். அதனால திருமூலருக்கு அந்த இந்த இரண்டு பகுதி மூலமாக அந்தரிடத்துல எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்கிறது,
அவளை திருத்த வேண்டும் என்று எப்படி எண்ணியிருக்கிறார். ஏன்னா அந்த காலத்தை திருத்த வேண்டிய நிலையில் அவன் இருந்தான். இதெல்லாம் ஏன் சொல்றார்? இல்ல அவன் இல்லை, அவன்லாம் ஒழுங்கா இருந்தானே பாடிக்க மாட்டார். நியமம் தப்பக்கூடாது, வேள்வி செய்ய வேண்டும் ஏன் சொன்னார்? அங்க சொல்ல பாருங்க, செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்துன்னார். முதல் பாட்டிலேயே முப்போதும் நியமம் செய்யறப்பா என்றெல்லாம் சொன்னார்னா, அவளை திருத்துகின்ற நோக்கம் அல்லது அவளை அதே ஒழுக்கத்திலே நிறுத்துகின்ற நோக்கம் என்று சொல்லலாம். அதான் அந்த முதல் பாட்டுல. அது இரண்டாவது பாட்டும் படிச்சோம். வேதாந்தம் கேட்க விருப்பொடு முப்பது போதாந்தமான பிரணவத்துள் புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாந்தம் என்னார் கண்டு இன்புறுவோர்களே என்னாரு. நேத்தம் முந்தானத்தே ஒரு ஒரு அன்பர் மாயூரன் நினைக்கிறேன் அந்த பக்கம், அவர் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி அனுப்புறார், யாரோ பேசுற செய்தி அனுப்புறார். ஒரு பேராசிரியர் கருணானந்தம் என்று ஒரு பேராசிரியர், அவர் பகுத்தறிவாளி, திராவிட கடவுள் கொள்கை இல்லாதவர். அவர் என்ன சொல்றார், அந்த பேச்சை எடுத்து போட்டு, ஐயா இதை பற்றி உங்க கருத்து சொல்லுங்கன்னு கேட்டிருந்தார். சரி என்ன சொல்றாரு பாப்பு, இது மாதிரி நிறைய வரும் நமக்கு, சரி பார்ப்போம் பார்த்தா. அதுல என்ன சொல்றாரு இந்த பேராசிரியர் கருணானந்தம் பேர் பேராசிரியர் என்ன சொல்றாருன்னா, பிரணமம் என்பதெல்லாம் ஒண்ணு சும்மா, அதெல்லாம் ஓம் என்று சொன்னால் அதுக்கு யாராவது விளக்கம் கொடுத்துருக்காங்களா? கேட்டா விளக்கம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதுவரையில் தமிழ் இலக்கியத்திலேயோ அல்லது சமய இலக்கியத்திலேயோ ஆன்மீக நூல்களிலேயோ ஓம் என்ற அந்த சொல்லுக்கு விளக்கம் கொடுக்கல, யாரும் விளக்கம் கொடுக்கலன்ற முதல் விஷயம். எத்தனை எவ்வளவு விளக்கம் நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்முடைய திருமறைகளே எவ்வளவு கொடுத்துருக்காங்க, விளக்கம் கொடு யாருமே கொடு. கேட்டான சொல்லுவாங்க அது விளக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் விளக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க என்று அவர் பேசுறார். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றார், சோமபானம் குடிப்பார்கள் வேள்வியில, அதை பற்றி கருத்து இருக்குது. சோமம் என்று இருக்கு இல்லையா, சோம செடி, இந்த கஞ்சா செடி மாதிரி. அவரே சொல்றாரு கஞ்சா தாங்கன்றாரு, அவரே சொல்ற கஞ்சா தான் சொல்றாரு. அது சோமபானம் வேற ஒண்ணு இல்லை, கஞ்சா செடி தான். அந்த கஞ்சா செடியை நல்லா நசுக்கி வெண்ணில சுட வைத்து பாலகளை ஊற்றி அதை குடிப்பாங்க, இறக்கி சாரை போட்டு இறக்கி குடிப்பாங்க. அந்த சோம் 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 என்றுதான் ஓம் ஓம் வந்துதான். அதாவது சோமபானத்தை குடிச்சிட்டு சோம் சோம் என்று சொன்னாங்களா, அது ஓம் வந்துடுச்சு. என்ன பண்ணு, நான் அந்த அன்பர்கள் இந்த மாதிரி பிதற்றல் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு, வேஸ்ட் பண்ணாது டைம். வேற எல்லாம் நல்ல புத்தகம் படிங்க, இதுக்கெல்லாம் நல்ல விளக்கங்கள்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்றான் பகுத்தறிவாரி, அவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சோம் என்பதற்கு ஓம் வந்ததுன்னு தான் நம்ம என்ன பண்றது, அவனை போய் என்ன பண்ண. இந்த மாதிரி எல்லாம் எழுதுறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவமா கொடுத்து சில பேர் நம்மகிட்ட சந்தேகம் கேட்கிறான். அதுக்காக சொல்றேன், இது அதான் அடுத்த பாட்டு சொல்ற போறாரு, ஓம தான் சொல்ல போறார், காயத்ரி பற்றி சொல்றாரு. மூணாவது பாடல் தான், வேதாந்தம் கேட்க விருப்பொடு முப்பது போதாந்தமான பிரணவத்துள் புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாந்தம் என்றார் கண்டின் குருவார்களே இருக்குது. மாணிக்க வாசகர் எட்டினோடு இறந்து இரண்டும் அரியணையே பட்டி மண்டபம் ஏற்றினேன்னு சொல்றாரு, அது பிரணவ விளக்கம் தான். நாம சொல்றோம் பிரணவ விளக்கத்தை தான் அவர் எழுதுறார், எட்டினோடு இரண்டு என்று அதுதான் சொல்றார் என்று பிரணவத்தை நாம சொல்லி விளக்கம். அது இல்லாம சிவஞான போரத்தெல்லாம் அகர உகரம் அகரம் என்றெல்லாம் அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கிறது. அதனுடைய என்ன நோக்கம் என்று சொல் பிரபஞ்சம் சொல்றாங்க. பிரணவம் என்றால் அது என்ன பொருள், பிரணவம் தான் என்னன்னே பொருள் தெரியல என்று அவர் சொல்ற. அவர் சொல்ற அது என்னங்க பிரணவம்னா, அது என்ன அர்த்தம் எனக்கு புரியலையன்றார். உனக்கு புரியல பிரணவம்னா, நாம என்ன பண்றதுக்காக. நவம் என்றால் புதுமை, புதிய புதிய சொற்களை உண்டாக்குகின்ற ஒரு ஓசை, அது ஓசைதான் அது, ஆனா புதிய புதிய சொற்களை உருவாக்குவது, எனவே அதை பிரணவம் என்று சொல்கிறார்கள். எல்லா சொற்களுக்கும் தாரகமாக, எழுத்துக்களுக்கெல்லாம் தாரகமாக இருக்கிற தாங்குகிறது, எனவே அது தாரக மந்திரம் என்று சொல்றாங்க. எனவே அந்த அடிப்படையை சொல்லணும் என்றெல்லாம் நம்ம விளக்கியிருக்கோம். அதெல்லாம் புரியாம ஏதோ அவங்க சொல்றாங்க, அதுக்கு ஒருத்தர் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். சரி, அதுக்கு அடுத்த மூணாவது பாட்டு, காயத்ரியே கருது சாவித்ரி ஆயுதற்கு ஒப்பர் மந்திரம் ஆங்கு உன்னி நேயத்தேர் ஏறி நினைவுற்று நேயத்தாய் மாயத்துள் தோயா மறையோவர்கள் தாமே. அந்த மந்திரங்களை சொல்வதாலே அவர்கள் மாயையில் இருக்க மாட்டாங்க, மாயையிலிருந்து நீங்குவார்கள். உலகத்திலே பற்றவர்களுக்கு நீங்குவதற்கு என்ன காரணம் என்றால்,
காயத்ரி மந்திரத்தையும் சாவித்ரி மந்திரத்தையும் சொல்வது. காயத்ரி சாவித்ரின்னு ரெண்டா சொல்லுவாங்க, ஒரே மந்திரம்தான். அந்த ஓம் பூர் புவ என்று சேர்த்து சொன்னால் அது காயத்ரி. அந்த அது வியாகிருதின்னு சொல்லுவாங்க வடமொழி, வியாகிருதிகள் அடைமொழி. அந்த வியாகிருதி இல்லாமல் தத் சவிதுர்வரேணியம் ஓம் சொல்லாமல் தத் சவிதுர்வரேணியம் சொன்னால் அது சாவித்ரி என்று. ஓம் பூர் புவ என்று சுவ என்று அதெல்லாம் சொல்லாமல் சொன்னால் அது சாவித்ரி, சேர்த்து சொன்னால் காயத்ரின்னு சொல்றான். அப்படி ரெண்டு வகையா சொல்லலான்றாங்க. அதுக்கு சில விதிகளை அவங்க சொல்றான். அதனால இங்க சொன்னார் சாவித்ரி என்பது என்ன என்றால் சவித்திரு என்ற ஒரு வார்த்தை வடமொழியில. திருமந்தத்துல பின்னால் விளக்க போறோம், நம்ம பின்னால் சொல்ல போறோம், இருந்தாலும் சும்மா சொல்லி வைக்கிறீங்க. சவித்ரு என்றால் ஒளின் அர்த்தம், ஒளிமிக்க ஒன்று என்ற அர்த்தம். அதிலிருந்தான் சாவித்ரின்னு வருது. அது வந்து சூரியன் ஒளிமிக்கவன் என்பதனால அந்த மந்திரத்தை சொல்றதுனால காயத்ரி மந்திரம்னு அவன் சொல்றான். காயத்ரி ஏன்னர் நேயத்தேர் ஏறினார்கள். நேயத்தேர் என்றால் அன்பு, அன்புதான் அவளுக்கு வாகனம். பெருமானை அடைவதற்கு அன்புதான் வாகனம். நேயத்தேர் ஏறினார்கள். காயத்ரி என்றால் என்ன பொருள், சாவித்ரி என்றால் என்ன பொருள் என்று ஆயுதற்கு ஒப்பார்கள். காயத்ரி சாவித்ரி போன்று சொல்லப்படுகின்ற அது ஞான சக்தி. ஏன்னா மந்திரம், அது மந்திரம் என்பது பெருமானை காட்டுகின்ற ஒன்று. எனவே அது ஞான சக்தி உடையது. அந்த அவருடைய வேறுபாடு என்ன, மந்திரங்களுக்குள்ள என்னென்ன வேறுபாடு எப்படி இப்படி சொல்லணும். நீங்க பேரத்துக்குள்ள போனீங்கன்னா நமகை எப்ப சொல்லணும், சுவாகா எப்ப சொல்லணும், சுவாத்தா எப்ப சொல்லணும் என்றெல்லாம் இருக்கு இல்லையா. அப்புறம் எந்த மந்திரத்தை சொல்லணும், அந்த மந்திர வேறுபாடுகள் எல்லாம் காயத்ரி போல சாவித்ரி போல இருக்கின்ற வடிவங்கள், மந்திர வடிவங்கள், மந்திர வடிவங்களாலே ஆராய வேண்டும். அப்படி ஆராய்ந்து உலகப்பற்று நீங்குகின்றவள் தான் அந்தணர்கள். எழுதியிருக்கிறோம் முதற்பொருளை பற்றி உலகப்பற்று அற்று முதற்பொருளாய் அழுந்துவார்கள். அவர்கள் முதற்பொருளையே அழுந்துவார்கள் மந்திரத்தை சொல்லி. ஏன் மந்திரத்தை சொல்றாங்கன்னு சொன்னா மந்திரம் எல்லாம் பிரம்மத்தை காட்டுவது, உலகப்பொருளை காட்டுறதல்ல. மந்திரம் எல்லாம் உலகப்பொருளை நீங்கி இறைவனை காட்டுவதாலே அதையே ஓதுகிறார்கள். இறைவன் அவளுக்கு பற்று நீங்குகிறது. உலகப்பற்று நீங்கி இறைவன் மேலே பற்று வருது. உலகப்பற்று நீங்கி முதற்பொருளாக அழுந்துகிறார்கள். உண்மை காயத்ரி சாவித்ரி கூறப்படுகின்ற ஞானசக்தி வேறுபாடு மந்திரங்கள் எல்லாம் நெஞ்சிலே பதியும். அது என்ன சொன்னார், காயத்ரியே கருது சாவித்ரி ஆயுதற்கு ஒப்பார்கள். மந்திரம் அங்கு உண்மை என்றால் அந்த மந்திரத்தையே சொல்லிக்கொண்டு, அந்த மந்திரத்தையே நெஞ்சிலே சொல்லிக் கொண்டிருந்தால் போதாதுன்னு. வெறும் மந்திரங்களை அன்பில்லாமல் ஓதினாலே அதுக்கு பலன் இல்லை, மந்திரங்களை சொல்வதாலே பலன் இல்லை. திருமணம் அப்படிதான். ஞானசம்பந்த பெருமான் நமக்கிவாய சொல்ற பொழுதுதான் சொல்றார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுங்கள்ன்றார். அந்த மந்திரம் நமக்கிவாய் என்பது மந்திரமா இருந்தாலும் அதை அன்பினாலே ஓத வேண்டும்ன்ற. அதுபோல நேயத்தேர் ஏறினாருங்க. நேயத்தேர் ஏறி என்றால் நேயம்னா அன்பு. அன்பினாலே அந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும். சொன்னால் அந்த மந்திரங்கள் நெஞ்சிலே பதியும். மந்திர வடிவா இருக்கின்ற பெருமானுடைய அருள் வரும். அதனால வாழா மந்திரங்களை ஓதுவதில் சிறப்பில்லை. அனுபவம் பெற அறிவு அன்பி அன்பே நேர்வாயில். அறிவு நேர்வாயில் கிடையாது, அன்புதான் நேர்வாயில். அனுபவத்திற்கு அன்புதான் நேர்வாயில். அதான் நேயத்தேர். நேயம் என்றது நேயத்தேர் ஏறி என்றால் நேயம் என்றால் அறிகின்ற பொருள், அறியப்படுகின்ற பொருள். அறியப்படுகின்ற பொருளா இருக்கிற பெருமானை நாம் நினைக்க வேண்டும். நினைத்தால் நேயத்திலே அன்பினாலே மாயத்தில் தோயார், மாயத்தில் தோய மாட்டார். அவர்கள் மாயை அவங்களை மயக்கார், மாயை மயக்காமல் பற்றிட்டு போவார்கள் மறையோர். அப்ப அவர்களுக்குள்ள மந்திரம் துணையாக முதல் பாட்டுல சடங்கை சொன்னார், கிரியைகளை சொன்னார். இரண்டாவது ஞானகாண்டத்தை சொன்னார். மூன்றாவது மந்திரத்தை சொல்ற, தலையாய மந்திரங்கள் என்று சொல்ற, காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம். அதை அன்பினாலே ஓத வேண்டும், மந்திரங்களை அன்பினாலே ஓத வேண்டும். மாயத்துள் துவையா மறையோர்கள் தானே. காயத்ரியே கருது சாவித்ரி ஆயுதற்கு ஒப்பர் மந்திரம் ஆங்கு உண்ணி நேயத்தேர் ஏறி நினைவுற்று
நேயத்தாய் நேயத்தை ரெண்டு வருது பாருங்க, மூன்றாவது அடியில நேயத்தேர் நேயத்தேர்னு வருது. முதல்ல சொன்ன நேயம் என்பது நேயம் தான், நேயம் என்றால் அறியப்படுகின்ற பொருள், அது அன்பு அல்ல, அறியப்படுகின்ற பொருள் நேயப்பொருள். அதாவது ஞாத்ரு ஞானம் நேயம் சொல்றோம் இல்லையா, ஞாத்தா அல்லது ஞாத்ரு என்றால் அறிபவன், ஞானம் என்றால் அறிவு, நேயம் என்றால் அறியப்படுகின்ற பொருள். அந்த அறியப்படுகின்ற பொருளை நினைத்து அன்பினாலே நினைத்து, யாரை அறியப்பட வேண்டுமோ யாரை அறிய வேண்டுமோ அந்த அறிவினாலே பெருமானை அறிந்து அன்பினாலே அறிந்தால் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். அன்பினாலே தான் கிடைக்கும், அறிவினாலே ஆராய்ச்சி தான். அதைத்தான் முதல்ல இங்க சொன்னார் இரண்டாவது பாட்டுல, வேதாந்தம் கேட்க விருப்போடு போதாந்தம் பிரணவம் என்றெல்லாம் ஆராய்ச்சி. அறிவு ஆராய்ச்சி செய்த பின்னாலே உங்களுக்கு அன்பு வரும். மந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள், மந்திரங்களை நீங்க சொல்ல மந்திர சித்தியினாரே உங்களுக்கு அந்த அன்பு வரும், பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்று. அதனால மாயை நீங்கி விடுங்க. இது அந்தளவுக்கு சொல்றதுதான், அந்தளவுக்கு சொன்னாலும் நமக்கும் அது உடன்பாடுதான், நமக்கும் பொருந்தும் தான் அர்த்தம். யார் உண்மையிலேயே அன்பினாலே வணங்குகிறாரோ அவருக்கெல்லாம் இது பொருந்தும். ஆனா அவர் அந்தளவுடைய முகமா வச்சு சொல்றார். அதாவது திருக்குறள் நடத்துறோம், அதுல துறவரத்தில் தான் சார் புலால் மரத்தல் இருக்குது, எனவே இல்லறத்தாருக்கு அது சொல்லலை வள்ளுவர் சொல்லலை அப்படின்ட்டாங்க. கிடையாது, ஏன்னா நாமெல்லாம் சாப்பிடலாம் என்று ஒரு வாதம், அதுதான் மறுத்து சொல்றார் பாம்பன் சுவாமி தன்னுடைய நூல்ல சொல்றார். துறவிகளுக்கு என்று வாய்மை சொல்லப்படுகிறது, கொல்லாமை சொல்லப்படுகிறது, திருடாமை கல்லாமை சொல்லப்படுது, அதெல்லாம் உங்களுக்கு பொருந்தாதானே கேட்கிறார். புலால் மறுத்தல் துறவிகளுக்கு தான் பொருந்த, அதுக்காக சொல்றாரு நமக்கு கிடையாதுங்க, நாம சாப்பிடலாம் புலாலன்னு சொன்னா அதே துறவிகளுக்கு தான் திருடக்கூடாதுன்னு சொல்றார், பொய் சொல்லக்கூடாதுன்றார், வெகுளாமை கோபப்படக்கூடாதுன்றார், அதெல்லாம் உனக்கு பொருந்தாதான்னு கேட்கிறாரு. அதனால உனக்கு வசதியா இது இருக்கு அதை விட்டு எடுத்துக்கிறேப்பா அப்படின்னு வேடிக்கையா பாடுறார். அந்த மாதிரி இங்க இது அந்தனரை முகமா வைத்து சொல்றது, அந்தனுக்கு மட்டுமே பொருந்தும்னு சொல்ல முடியாது, நமக்கும் அவரு சிறப்பு அறம். துறவிகளுக்கெல்லாம் புலால் மறுத்தல் என்பது சிறப்பு அறம் என சொல்ற. அதுபோல இங்க பிரணவத்தை பற்றியும் காயத்ரி மந்திரத்தை பற்றியும் சொல்லி அன்போடு நீங்கள் ஓதுங்கள் என்பது சிறப்பாக சொல்றது அவங்களுக்கு. இப்ப நமக்குதான் அவங்க காயத்ரி மந்திரம் சொல்றது கிடையாது, நமக்கு எப்போ கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க, நமக்கு வேற மந்திரம் இருக்கு. காயத்ரி மந்திரம் எதுக்காக தான் அஞ்சு எடுத்து சொல்லிட்டார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமாள். ஆனா முன்னே பிளான் பண்ணி ப்ரீ பிளான்டா அவர் சொல்லிட்டார் முதல்ல, வேதங்களை உங்களை உடமாட்டாங்கப்பா கவலைப்படாதீங்க அப்படின்னு. அவர் வேத நிலையில் இருந்து கொண்டு பிராமணா இருந்துகிட்டு நான் பிராமணர்ஸ் தான் அவர் ஓதுகிறார் எல்லாத்தையும் சொல்றார். கவலைப்படாதீங்கப்பா அஞ்சு எழுத்து இருக்குது, நீங்க காயத்ரி பத்தி கவலைப்படாதீங்க, அதை விட சிறந்த மந்திரம் நான் சொல்றேன் என்று சொல்றாருன்னா என்ன? அந்த கூடாரத்திலே இருந்துகிட்டு பிராமண கூடாரத்திலே இருந்துகிட்டு நான் பிராமணர்ஸுக்கெல்லாம் அவர் ஓதினார் என்று பார்க்கிறோம் இல்லையா? அதுதான் சிறப்பாக அவர் சொல்றார். சேக்கிடார் அவர் தான் சொல்றார், அது பாடுற பொழுதே துஞ்சலும் துஞ்சல் இல்லாத கூட ஏன் பாடுறாரு. காயத்ரி மந்திரம் பகல்ல வீச்சுங்கிற பொழுதுதான்ப்பா, காலையில இருந்துக்கணும், நட்பகல பாக்கணும், மாலையில வழிபட்டு தூங்கணும். தூக்கத்துல காயத்ரி மந்திரம் சொல்ல முடியாது, ஏன்னா சூரியன் கிடையாது. இது அப்படி இல்லை, இது அணையாத ஒரு சூரியன், மறையாத சூரியன் நம்முடைய பெருமாள். தூக்கம் வரலையா திடீர்னு எழுந்து உட்காந்து அஞ்சு எடுத்து சொல்லிட்டே இருக்கு, தப்பு கிடையாது. தூக்கம் வரலையா தாராளமா சொல்லணும் என்று எல்லாவற்றும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் சொன்னார். அது நாம அப்படிதான் வச்சுக்கணும். அவர் சொன்னது இரவு பகல் எப்பொழுதுன்னு ஒரு அர்த்தத்தில் சொன்னார். இப்போ நாம என்ன பண்றோம், பாரியார் சொல்லுவார் இந்த வயதாச்சுன்னா தூக்கம்தான் வராது, அதான் பெரிய பிரச்சனை, மற்றெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். எல்லாம் தூங்குவோம் பக்கத்துல, பிரமாதான் தூங்கிட்டு போவாங்க நம்ம வீட்டுல, நாம மட்டும் தனியா உட்காந்து தூக்கம் வராம என்னடா பண்றது மூழ்கி கிடப்போம். இது முதுமையில ஒரு பெரிய தொல்லைன்னு வரும் வேடிக்கா சொல்லுவார். அதுக்குதான் ஞானத்தை சொன்னார், துஞ்சலும் புற்று துஞ்சல் இல்லாத பொழுது தூங்காம இருக்கு இல்லையா, அப்ப சொல்லுது தூங்காம இருக்கும்போது என்று சொல்லிட்டு என்று முதியவர்களுக்கு எல்லாம் தூங்காம இருக்க சொல்லுப்பார்ந்தார். அப்போ தூக்கம் வரவில்லை என்றால் கூட அந்த பொழுதை நல்ல பொழுதா பயன்படுத்துன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் இங்க சொல்றாரு. காயத்ரியை கருது சாவித்திரெல்லாம் ஆய்வது மந்திர வடிவாக பெருமானை எண்ணுதல், அதனால அனுபவம். ஆயுதலினாலே உனக்கு அனுபவம் வராது, அன்பினாலே உனக்கு அனுபவம் வரும் என்று இந்த மூன்றாவது பாட்டை சொன்னார். அதனாலதான் மாயை நீங்க மாட்டா அவர் நீங்குவார்கள், நமக்கும் அதுதான் நமக்கும் பொருந்துவது. நாலாவது பாட்டு,
பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து குருநெறியால் உரை கூடி நால்வேத திருநெறியான திருக்கை இருத்தி சொரூபமானதோர் துகளில் பார்ப்பாரே துகளில் பார்ப்பார் குற்றமற்ற அந்தர்கள் பார்ப்பார் குற்றமற்றவர்கள் துகள் என்றால் குற்றம் துகள் இல்லாத குற்றமில்லாதவர்கள் குற்றமில்லாதவர்கள் என்று பொழுது முதல்ல என்ன சொன்னார் பெருநெறியினர் பல இடங்கள் அவர் சொல்வார் நம்முடைய சிவநெறியெல்லாம் பெருநெறின்னு சொல்லுவார் பெருநெறியாகிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் என்று ஞானசம்பந்த பெருமான் முதல் பரிகத்திலேயே அதை நினைவு கொள்கிறார் என்ன அழகான பாட்டு அந்த பாட்டு இது அருநெறி திருநெறி பெருநெறி என்று குருநெறி என்று சொல்றார் ஒரு நெறின்ற அப்படியே திருமூலர் சொன்னதைத்தான் அப்படியே அவர் நினைத்து பாடுறார் எனவே பெருநெறியான என்றால் அந்த பிரணவம் என்பது ஓம் தானே அதிலிருந்தான் எல்லா மந்திரங்களும் வருகின்றது எல்லா சமயத்திற்குரிய மூல மந்திரங்கள் எல்லாம் அதில் தான் வருது எனவே மந்திரங்களை ஓம் என்று சொல்லிதான் சொல்லணும் மற்ற மந்திரங்கள் எல்லாம் ஓங்காரத்திலே வருவது ஓங்காரத்து வந்து அது அதுக்கு ஒரு பொருள் உண்டு மந்திரங்கள் மற்ற மந்திரங்கள் ஒரு பொருள் உண்டு ஆனால் பஞ்சாட்சரத்துக்கு ஏன் ஓம் சொல்ல வேண்டாம் சொல்றாங்க என்றால் பஞ்சாட்சரம் மூன்று பொருளை குறிப்பது பெருமானை குறிப்பது பெருமானுடைய மறைப்பை குறிப்பது பெருமானுடைய அருளை குறிப்பது எனவே மூன்று வகையாக பெருமானை பற்றி நினைவு அந்த அஞ்சு எழுத்துல ஆன்மாக்கள் எல்லாம் அவனுக்கு அடக்கம் வாசம் எல்லாம் அவனுக்கு அடக்கம் என்ற ஒரு பெரும்பொருளை சொல்வதாலே அதுல அந்த ஓம் அடங்கி போச்சு பிரணவம் அடங்கி போச்சு அது ஏன்னா ஓசை தானே ஓசை என்பதாலே அது மந்திரமா இருக்கட்டும் ஓசை தானே அது அப்போ ஓசை எல்லாம் பெருமானுடைய படைப்புல அடங்குது இல்லையா தனியா இல்லையே ஓம் என்று தனியா இருக்குதா ஆனால் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஓம் என்று நமக்கு வாய்ச்சி சொன்னீங்கன்னா அப்ப ஓம் என்பது ஒரு பொருள் நாமாசிவாய் அது ஒரு பொருள் ஆயிடும் நாம சொல்றதே மூணு பொருள் தான் சொல்றோம் அந்த மூணு பொருள் சொல் அடக்கம் சொல் பிரபஞ்சம் அடக்கம் பொருள் பிரபஞ்சம் அடக்கம் எனவே அந்த சொல் என்பது அங்கே அடக்கம் என்பதால் இங்க ஓங்காரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாம அந்த மந்திரத்துடைய பொருளை வச்சு சொல்றோம் அதனால அந்த சிறப்புடையன்றோம் மற்ற மந்திரங்கள் எல்லாம் ஓங்காரத்துல இருந்து பிறக்கிறது அது எதுவா இருந்தாலும் நம்ம குமாராயணமா இருக்கலாம் நம்ம நாராயண நமன் இருக்கலாம் வேற ஏதாவது எத்தனையோ மந்திரங்களா இருக்கு எல்லாம் ஓம் என்று எடுத்து பிறப்பதாலே ஓம் சொல்லியாகும் ஆனால் நமக்கு பஞ்சாட்சரத்துக்குள்ளேயே ஓம் அடங்குகிறது அது பெருமானை சொல்வது பெருமானுடைய பொருளாக பெருமானை பொருளாக கொள்வது அதனால் அதுக்கு ஓம் அவசியம் இல்லை அதான் அது பெருநெறினார் பெருநெறியான பிரணவம் எல்லா நெறிகளையும் உள்ளடக்கி இருக்கின்ற பிரணவம் மந்திரங்களுக்கெல்லாம் ஏன்னா சமயம் எல்லாம் மந்திரத்தால ஆக்கப்பட்டது மந்திரங்கள் எல்லாம் மிக முக்கியம் எல்லா சமயத்துக்கும் மந்திரங்கள் முக்கியம் அந்த மந்திரங்களுக்கெல்லாம் முதலாவதாக இருப்பது ஓங்காரம் எனவே பெருநெறியை உணர்த்துகின்ற பல நெறிகளை உள்ளடக்கிய பெருநெறி இதை உணர்த்துவது பிரணவம் என்று பார்க்க அப்புறம் அடுத்து குருநெறின் ஏன் சொல்ற எல்லா சமயங்களுக்கும் உள்ளது மந்திரம் அல்ல எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாக இருப்பது பிரணவம் அந்த பிரணவத்தை யார் சொல்றது என்றால் குரு சொல்லுவார் எனவே பிரணவம் குருவால் உபதேசிக்கப்படுது எனவே அது குருநெறினர் அப்ப பெருநெறி அப்புறம் குருநெறினர் பிரணவம் குருவால் உபதேசிக்கப்படுவது எனவே அது குருநெறி அந்த உபதேசத்தால் கேட்டவங்க என்ன பண்றோம் சீடர்கள் பிரணவத்துடைய மந்திரத்துள்ளை சிந்திக்கிறார்கள் மந்திரப்புள்ளை சிந்திக்கிறாங்க இல்லையா குருநெறியால் உரை கூடினா உரையை சிந்திப்பது உட்கார்ந்து கொண்டு அவர் சொல்ற உபதேசத்தை சிந்திக்கிற பொழுது நால்வேத திருநெறி நான்கு வேதங்களுக்கு பொருளாக இருக்கிற திருநெறி சிந்திக்கும் அதாவது வேதம் உணர்த்துகின்ற திருநெறி எது என்றால் முத்தி பெருமானுடைய திருவருள் சித்திக்கும் திருநெறியான திருக்கை இருத்தினர் திருக்கை என்பது பெருமானுடைய திருக்கை அருள் அர்த்தம் நாம் சொல்றோம் இல்லையா திருவடியே திருவருள் சொல்றோம் அதே மாதிரி திருக்கையும் அருள் தான் கை என்பதும் அருள் தான் கை என்று சொல்லலாம் இன்னைக்கு காலையில் சொன்னோம் திருக்குள் வகுப்பு ஞாபகம் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம்
உன் கை என்றால் உன்னுடைய கையிலே என்றான். உன் கையில உன்னுடைய அருளில் நடக்கும். உன் அருளிலே கை என்றால் அருள், அங்கே கால் என்றால் திருவடி அருள். அதனால திருக்கை இருத்தினார். வேத திருநெறியா இருக்கிற முத்தி நெறி ஆன திருவருள். திருவருளுக்கு முதல் எது என்றால், அதுக்கு சொரூபம் எது என்றால் சிவம். திருநெறியான திருக்கை இருத்தி சொரூபமானது, அதற்கு சொரூபம் எது? திருவருளுக்கு முதலாக இருப்பது சிவம். அந்த சிவத்தை உணர்ந்தோரே குற்றமற்ற பார்ப்பார். குற்றமற்றவர்கள், துகளில் குற்றமற்றவர்கள். என்ன என்ன சொன்னார் இதுல? பெருநெறியாகிய பல சமயங்கள், பல சமய மந்திரங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கிற பிரணவம். அந்த பிரணவ பொருளை ஆராய்ந்து குரு உபதேசிக்கிறார். குரு உபதேசிப்பதை நீ சிந்தித்தால் உனக்கு நால்வேத திருநெறியா இருக்கிற முத்திநெறி சிந்திக்கும். முத்திநெறி சிந்திப்பதற்கு திருவருள் துணையா இருக்கும். திருவருள் துணையாக திருவருளை உணர்ந்தால் திருவருளுக்கு முதலாக இருப்பது சிவம். சிவத்தை உணர்ந்தார் அப்பதான் துகளில் பார்ப்பான. அவன் தான் இதுல பாதியில் நின்னக்கூடாது. பிரணவத்தையே மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பதோ, இல்ல அப்படி வச்சுங்க, மந்திரங்களையே சொல்லிக் கொண்டிருப்பதோ, அல்லது பிரணவத்தையே சொல்லிக் கொண்டிருப்பதோ, அல்லது உபதேசத்தையே சிந்தித்துக் கொண்டிருப்பதோ, அப்புறம் அதுக்கு அடுத்தது வேத திருநெறி என்கிற பொழுது, வேதம் காட்டுகின்ற முத்தி நெறியை எண்ணுகிற பொழுது, அங்க எந்த தெய்வம் முத்தியில எந்த தெய்வத்தை கூப்பிடுவான்? இந்த தெய்வத்தை சொன்னா முத்தி, இந்த தெய்வத்தை சொன்னா அங்க போயிடுவான். அங்க போகக்கூடாது. அங்க போகாம திருவருளை எண்ண வேண்டும். திருவருளை எண்ணினால் அது சிவத்தினுடைய திருவருளா எண்ண வேண்டும். சிவத்தினுடைய திருவுருளை எண்ணினால் சிவம் கிடைக்கும், அவங்களுக்கு வீடு பேரும் என்று. அப்போதான் அவர்கள் துகளில் பார்ப்பார் என்றார். எத்தனை வகையான பார்ப்பால் இருக்கிறாங்க, எத்தனை தெய்வத்தை வணங்குறாங்க. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அந்தரர்களே பல தெய்வங்களை வணங்குற இருக்கிறான். அப்புறம் சிவனை தவிர வேறு தெய்வங்களை ஆன்மார்த்தமாக வணங்குற இருக்கிறான். இதையெல்லாம் எண்ணித்தான் சொல்றார். உபாசனா காண்டத்திலே பல தெய்வங்கள் சொல்லப்படுதுப்பா வேதத்துல. ஒரே பொருளாக இருக்கிற, பிரணவ பொருளாக இருக்கிறவன் நம்முடைய பெருமான் ஒருவன் தான். ஏனால் சொல்லை அவன் படைத்திருக்கிறான். சொல்லுக்கு பொருளாக அவன் இருக்கிறான், பிரணவத்திற்கு பொருளாக அவன் இருக்கிறான் அல்லவா. எனவே அவனை என்ன, அப்ப சிவத்தை கும்பிடுங்கன்ற. நீங்கள் சடங்கு செய்வதோ மந்திரங்களை சொல்வதோ எதுவாக இருந்தாலும் சிவத்தை பரம்பொருளாக செய்யுங்கள் என்று அந்தனுக்கு சிறந்த வழியாக காட்டுறார். காயத்ரியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாம் சிவம் சொல்வதுதானே என்று அவருடைய பொருளாக நீங்க சிவத்தை எண்ணினால் நீங்கள் தான் துகளில் பார்ப்பார், குற்றமற்ற பார்ப்பார். இதுல சூரியனை மட்டுமே வணங்கிட்டு பிரணவத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் சிறப்பு கிடையாது. அப்ப பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து குருநெறியால் உரை கூடி, அப்ப அந்த குரு என்பவர் ஞான குரு கூடி, நால்வேத திருநெறியான திருக்கை இருத்தி என்றார். வேதங்களுடைய முடிவாக இருக்கின்ற உத்தி, முத்திநிலையை தருகின்ற திருவருள், முத்திநிலைக்கு செல்ல இட்டு செல்கின்ற திருவருள், திருவள்ளியை இருந்து முத்தியை தருகின்ற சிவனை எண்ணினார். சொரூபமாக அந்த சொரூபத்தை எண்ணினார், சிவமாக மாறினால் அவன் தான் துகளில் பார்ப்பார், குற்றமற்றவர்கள் என்று சொல்றார். அதான் எழுதியிருக்கிறேன். சிவம் என்பது சென்றடையாத திரு, அதான் திருநெறியினர். திருநெறி ஏன் சொல்றன்னா சென்றடையாத திரு அவன் தான் உடையவன். எனவே சென்றடையாத திருவுடையான், நீங்கார செல்வமாகிய இறைவன், இறைவனுடைய திருவருளை குறித்தலால் அந்த திருவருளின் வசம் நிற்பதையே திருக்கை இருத்தி என்றார். நீங்கார செல்வமாக இருப்பது திருவருள் தான். திருவடியும் திருவருள், திருக்கையும் திருவருள். எனவே உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கல் என்று சொன்ன அந்த திருவாசகத்துல உன்கை என்பது உனது திருவருள் என்னும் பொருளில் வருகிறது என்று நாம் எழுதியிருக்கோம். முதலம் என்ன சொன்னதுதான், இருந்தாலும் அந்த இடத்துல இணைப்புக்காக எழுதியிருக்கிறேன். அது நான்காவது பாட்டு முடியுது. அடுத்த ஐந்தாவது பாடம், சத்தியமும் தவம் தானவன் ஆதலும், எய்த்தகும் இந்தியம் ஈட்டியே வாட்டலும், ஒத்த உயிருடன் உண்மை உணர்வுற்று வெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரம்மமே. பிரம்மஞானம் என்றால் என்ன அப்படின்றார். முதல்ல இங்க எழுதியிருக்கிறோம், பிரம்மத்தை அறிய வேண்டும் என்றால், பிரம்மஞானம் அறிய வேண்டும், முதல்ல அடிப்படை என்ன? பொய் கூறாமை, நான் சத்தியம்னார். பொய் வரக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, முடிஞ்சு போச்சு. இது அந்தனருக்கு மட்டும் இல்லையா, நமக்கு சேர்த்துக்கணும். இப்ப நம்ம அங்க சொன்னோம் இல்லையா, போன பாட்டு நமக்கு பொருத்தம் சொன்னமே, இங்கே நம்ம சேர்த்துக்கணும். இதெல்லாம் அந்தனுக்கு தான் சொல்லப்பட்டது, நாம பொய் சொல்லாம சொல்லாதீங்க. நாங்க பெருநெறியான பிரணவத்தை நீங்கள் உணர்ந்தால் அந்தனை போலவே நீங்க ஆயிடுறீங்கன்னு சொன்னார் இல்லையா. அப்புறம் மகிழ்ச்சியா இருக்கு, பரவாயில்ல, பிராமிஸ் மட்டும் இல்லை நமக்கு தான்.
இங்க அதான் சொல்ற பொய் கூறாமை என்றால் நமக்கு தான் பிரம்ம ஞானத்தை உணர வேண்டும் என்றால் இறைவனுடைய அருள் வேண்டும் என்றால் முதல்ல பொய் கூறு. இதைத்தான் அங்க முதல்ல படிச்சோம், பஞ்சமா பாதகம் படிச்சோம். கொலை, களவு, காமம், பொய் கூறல், பொய் சொல்லுதல் முக்கியமா சொன்னார். காமம் சொன்னார், கொலை சொன்னார், களவு சொன்னார், கள் சொன்னார், பொய் சொன்னார். பொய் சொல்லக்கூடாதுன்றது பாதகம், மலைவான பாதகம்ன்ற பெரிய பாதகம். இதெல்லாம் நாம பொய் கூறும் அதுல இருந்தாங்க பெருசா தப்பு இருக்கு, நாம யோசிக்கிறோம் அதுல இருந்தாங்க பெரிய தப்பு இருக்கு, அதெல்லாம் தப்பே இருக்குது. ஏன்னா இந்த காமம், கொலை, களவு, கள் எல்லாம் நிகழ்த்துறவு பொய் உடனே சொல்லுவாங்க. கள் குடிச்சியான்னு கேட்டு பாருங்க, ஐயோ நான் குடிக்கலையேமா, எடுத்த உடனே இல்லையேமா. நீ திருடியாடான்னு திருடனை கேட்டா நான் எங்க திருடினேன், எடுத்த உடனே பொய் தான். எல்லாத்துக்கும் இந்த குற்றங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக சொல்றது பொய் தான். எனவேதான் அவங்க சொல்றது நம்பறது கிடையாது. திருடர்களோ கொலையாளர்களோ சொல்றத உண்மை உண்மை பேச மாட்டான், அது பேச முடியாதவனால. எனவே பஞ்சமா பாதகம்ன பொய் கூறாமைன்னு. அடுத்து புலால் உண்ணாமை, கொல்லாமை, இன்னா செய்யாமை ஆகிய நோன்புகளை மேற்கொள்ளதான் தவம். சத்தியம் தவம் என்று சொன்னால் இதெல்லாம் திருவள்ளுவர் துறவரத்தில் அடக்கிறார். புலால் உண்ணக்கூடாது, கொல்லாமை, இன்னா செய்யாமை, வாய்மை, அது பொய்யாமிறது வாய்மை எழுதுற, இதெல்லாம் துறவிகளுக்கு சொல்றார் பாருங்க. அது தவம்ன்ற இத ஒன்று குறைந்தாலும் தவத்தால் பலன் கிடையாது. அப்புறம் அடுத்தது மனம் பொறி வழியில் போக விடாமை, மனசை இஷ்டத்துக்கு அலைய விடக்கூடாது, போக விடாமை. யோக சமாதி, யோகத்திலே சமாதி நிலையில் இருக்கணும், போய் போயிட்டு திரும்பி வந்துடலாம், கொஞ்ச நேரம் சமாதி நிலைக்கு போய் வரணும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தவத்திலே முன்னேறுதல். இவற்றையெல்லாம் பின்பற்றினால், இவை கைவரப்பெற்றால் மெய் உணர்வு வரும், பாசத்தை முற்றும் அறுக்கலாம். சத்தியமும் தவம் தான் அவனாதல், தான் அவனாதல் தான் சமாதி, தான் அவனாக மாறுதல், பெருமானோடு சேர்ந்திருக்கின்ற சம ஆதீனமான சமாதி. எய்த்தகும் இந்தியம், இந்தியம்னா இந்திரியம், பொறிகளை மனம்படி செல்ல, இந்தியன் வருது பாட்டுல, இந்திரியம் தான் அது, இந்தியம் வருது பாட்டுல. எய்த்தகும் இந்தியம் ஈட்டி, இந்த இந்திரியத்தை காப்பாற்றி, மனம் பொறி வழி போகாமல் காப்பாற்றி, அதை வாட்டுதல், அதை வாட்டி விட வேண்டும். இவங்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போரி பேசாம இருக்கணும், ஐயோ அந்த புலன் வழி செல்ல முடியலையே என்று மனம் வாடுகிறது அல்லவா. அதான் சொன்னார், பாசத்தை முற்றும் வாட்ட வேண்டும், வாட்டியே ஒத்த உயிருடன் உண்மை உணர்வு, உண்மை உணர்வாக இருக்கின்ற பெருமானிடத்திலே இறைவனும் தானுமாக இருக்கின்ற ஒன்று, தான் அவனாதல் சொல்வான். ஒத்த உயிர் உடன் உண்மை உணர்வுக்கு, உண்மையான அந்த உணர்வு, பிரம்மத்தை உணர்கின்ற உணர்வு, பிரம்மன் பிரம்ம ஞானம், அது கடவுள் தான் உணர்வுற்று, பெத்தம் அறுத்தல், பந்தம் கட்டு நீங்குதல், அது அதுதான் பிரம்மத்தை அறிகின்ற பிரம்ம ஞானம். அப்போ சத்தியம், தவம், சமாதி நிலை, இந்திரியம், கொஞ்சம் முன்ன பின்ன சொல்றார், வரிசையா சொல்லல, சத்தியம் தவம், தவத்தினாலே இந்திரியத்தை வாட்டுறது, இந்திரத்தை இந்திரியங்களை அடக்குதல், மனசை அடக்கிறது. அப்புறம் ஒத்த உயிருடன் உண்மை உணர்வு, உண்மை உணரணும், உணர்ந்தால் தான் அவனாதல், அந்த தான் அவனால கடைசியில வரணும், அந்த பிரம்ம ஞானம், அதுதான் முடிநிலை. தான் அவன் என்றுதான் முடிநிலை, மற்றெல்லாம் அடிநிலை அல்லது படிநிலைன்னு சொல்லலாம். பிரம்ம ஞானம் ஒன்றுதான் முடிநிலை, மற்றெல்லாம் படிநிலையாக சத்தியம் தவம், இந்திரியத்தை வாட்டுதல், உயிர் உடன் செல்லுதல், உயிருடன் ஒன்றாக உண்மையோடு செல்லுதல், உண்மை பொருளாக இருக்கிற இறைவனோடு உடனாதல், இவையெல்லாம் கைவரப்பெற்ற பின்னால் பெருமானுடைய உணர்வு வந்து பாசத்தை நீங்கலாம். பாசத்தை நீங்கியது தான் பிரம்ம ஞானம், பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரம்மமே. பிரம்மத்தை உணர்வது மட்டுமல்ல, பிரம்ம ஞானம் என்று பிரம்மத்தை உணர்வது மட்டுமல்ல, இது போன்ற நிலையெல்லாம் நீங்கி, எல்லாவற்றையும் நீங்கி என்று முடிநிலையினர், பிரம்ம ஞானம் என்பது முடிநிலை, இவையெல்லாம் படிநிலை.
அப்ப அவங்க எழுதிருக்காங்க சத்தியமும் தபமும் இருக்குது, சத்தியமும் தபமும் ஒரு உண்மை போடுறாங்க இல்ல, சத்தியமும் தபம் தான் பாட்டில் இருக்குது, சத்தியமும் தபமும் என்று போடணும், தபமும் வித்த மறுத்தலும் பிரம்மமாகுமே என்ற அதுதான் அந்த ஐந்தாவது பாட்டு மறாறு பாட்டு படிக்கலாம். அடுத்து ஆறாவது பாடல், வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒழுந்தில் இருந்தார். இதெல்லாம் அந்த காலத்திலேயே அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, படிக்கிறாங்களப்பா அவனுக்கு ஆசை தீர்ந்துதான்னு கேக்குறேன். வேதாந்தத்தை படிக்கிறாங்க, ஞானகாண்டத்தை அறியறாங்களே, அவன் எல்லாம் சடங்குதான் விரும்புறாங்களே தவிர சடங்கினால் பொருளைத்தான் ஆசைப்படுறாங்க. இது ரொம்ப நாகரிகமா அவர் பாடுறார். வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் நியாயமா அவர் அதான் கேட்கணும். வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒழுந்திலர், உலகியல்ல இருக்கிறாங்க அவங்க, தம்முடைய வேதத்தை சடங்கு செய்து பொருளாசை பொருளை வளர்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம் தான், வேட்கை ஒழிந்த இடம் தான் வேதாந்தம் தான், வேற எல்லாம் வேதாந்தம் கிடையாது. உனக்கு பற்று நீங்கியதான் நீ வேதாந்தி, பற்று நீங்காமல் நீங்க அதை வந்து பொருளுக்கு வைத்துக் கொண்டார், உங்களுடைய மந்திரங்களை எல்லாம் சொல்லி பொருள் கேட்கறீங்கன்னு சொன்னா, அதான் அங்க நான் சொன்னது முதல்ல ஸ்மிருதிகள் அப்படி இருக்குது, அவரவருக்கு வேண்டிய அளவில் தான் செய்வாங்க. என்ன செய்தாங்க, டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன டிமாண்ட் பண்றாங்க என்றால், ஒரு பசு கொடுக்க வேண்டும், பசுவை காப்பாற்றுவதற்கு பொன்னை கொடுக்கணும் என்றெல்லாம் டிமாண்ட் பண்ணாங்க வேள்வியில. நாம ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா ஒரு சடங்கு செய்யறதுக்கு இது கேட்டாங்க. அப்படி இல்லையா, பசுவை போல ஒரு பொண்ணுல ஒரு சிலை செய்து கொடுனா, பசுவை போல ஒரு சிலை செய்து பொண்ணுல இருந்தா, அப்படி இல்லையா ஒரு பெரிய அரிசியை கொட்டு, அரிசியை கொட்டி அந்த படம் பசு மாதிரி படம் வரைந்து, படம் வரைந்து அந்த அரிசி அப்படியே கொடு என்று, இதெல்லாம் முடியாதவனுக்கு கூட அரிசியிலே பசுவை எழுதி வாங்கினாங்க. இன்றைக்கு நீங்க போனீங்கன்னா, நீங்க அந்த யாரா இருந்தாலும் அது ஒரு மரபை வச்சாச்சு, அரிசி கொடுங்க, பருப்பு கொடுங்க, வாழைக்காய் கொடுங்க, கத்திரிக்காய் கொடுங்க, முருங்கக்காய் என்று, இதெல்லாம் ஏதோ நீங்க கொடுங்க சார் நான் பாத்துக்கிறோன்னு சொன்னாலுமே அதெல்லாம் கட்டாயம் வாங்குறாங்க. இதெல்லாம் அவர் பார்த்திருக்கிறார் இல்லையா, இந்த காலத்திலேயே எப்படின்னு சொன்னா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும், அறியாத ஜனங்கள் ஏதோ பெரியவங்க சொன்னா அப்படியே கேட்டுக்கொண்டு வாழ்ந்தா இருக்காங்களே, அவங்க எல்லாம் இந்த வேட்கை தீராத அந்த வேதாந்தம் விரும்பாமல் வேட்கை தீராத அந்தணர்கள் எல்லாம் சென்று இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பா சொல்ற. வேதாந்தம்னா என்ன என்றால் வேட்கை ஒழிந்த இடம், எந்த ஆசையும் இல்லாத இடம்தான் வேதாந்தம். நீங்க வேதாந்தத்துக்கு ஞானகாண்டம் சொல்லுங்க, பிரம்மராஜினா சொல்லிங்க, அதெல்லாம் பொருள், அதெல்லாம் சொல்லுக்கு பொருள். அவர் பெரிய வேதாந்திங்கன்னா என்ன அர்த்தம், பற்றற்றவர் அர்த்தம், பேசக்கூட மாட்டாருங்க அவரு பெரிய வேதாந்தி அப்படின்னு. இதான் வேதாந்தத்துக்கு அர்த்தம், வேட்கை ஒழிந்தவர். அப்புறம் என்ன, வேதம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே என்ன, உண்மையிலேயே அந்த பொருளை உணர்ந்தால் வேட்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். வேதாந்தத்தை உண்மையாக நீங்கள் கேட்டீங்க, எதுக்கு நோக்கம், இதை வைத்துக்கொண்டு நாம என்ன செய்யலாம். இப்ப இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே ஒரு பேராசிரியர் கிட்ட பேசிட்டு இருந்தார், அவர் வந்து ஒரு குருவர்களை பற்றி ஒரு கட்டுரை பக்கத்தை தாம்பரத்தை போய் நம்ம 17 பேசணும், அடுத்த மாசம் 17 பேசணும், அதுக்கு ஒரு அவங்க மலர் போடுறாங்க அந்த அந்த சபை எனக்கு தெரியும், அவங்க வேதாந்த சபை இருந்தாலும் நம்ம கூப்பிட்டு சித்தான பேச சொல்லுவாங்க, நான் பேசுகிறேன் போயிருக்கிறோம், அங்க ஏதோ ஆண்டு விழா வருது, இந்த 100 விழாவுன்னு வருதான், அதுக்காக ஒரு மலர் போடுறாங்க, நீங்க பாலு எனக்கு வந்து குருவர்களை பற்றி நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னு நான் எழுதி ஆரம்பிச்சேன், நீ தான் அது போச்சு, நேற்று போஸ்ட் பண்ணேன், நீ போனோடனே ஒரு போன் பண்றாரு, பாலு 4-5 பக்கத்துல அருமையா எழுதிருக்கீங்க குருவை பத்தி, உங்ககிட்ட நான் பாடங்களுக்காக போட்டுட்டேன், நான் என்ன பண்றது அப்படின்னு நான் எங்கேயோ போயிட்டேன் சொல்லி என்ன சொன்னீங்களா, வேற ஒண்ணும் இல்லை, நான் அந்த பேச்சாளன் அல்லவா, பேச்சாளனுக்கெல்லாம் இந்த சம்பாவனை பணம் அப்படியே போயிட்டேன், சித்தாந்தம் படிச்சா நமக்கு காசு வராதுன்னு எனக்கு அப்ப தெரியும், அதனால எல்லாம் படிக்கிறேன் நான்
அதெல்லாம் படிக்கல. சொன்ன ஏயா நீதான் இந்த மாதிரி, நீ உங்க பேராசிரியர் இருந்தால் தானே, பேராசிரியா இருந்தவர்தான், இப்ப நானும் அப்படித்தானே இருந்தேன். அதையே வந்து முன்னிறுத்துறே, அவங்களா கொடுக்கறத வாங்கிக்க முன்னிறு இல்ல பாலு அப்படிலாம் இல்ல, நம்ம வந்து ஏமாத்துவாங்க அதனாலதான் அப்படிதான். அப்புறம் இப்ப நான் இங்கேயும் போறது கிடையாது, கூப்பிட்டா டிமாண்ட் பண்றது. இப்ப அவரு பேச்சாளர், எனக்கு தெரியும் நல்ல பேச்சாளர், பல இடங்கள் தான் போய் பேசியிருக்காரு, பெரிய வீரர்கள்லாம் பேசணும். அவரு தான் சொன்னது எனக்கு இதெல்லாம் தெரியாம நான் எங்கெங்கயோ போய் பேசி கிடந்தேன் அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு சொல்றாரு. அதான் வேதாந்த விருந்து வேட்கை ஒழித்த இடம் சொல்றாரு இல்லையா, வேட்கை ஒழிந்தால் தானே வேதாந்தத்து மேல பற்று வரும், இல்லைன்னா அது மேல பற்று வராது. எனவே உண்மையான வேதாந்தி என்று சொன்னால் வேட்கை நீங்கிடும். அதான் அவர் சொல்றார், வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒழிந்திலர். அப்ப படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் சொல்றாங்களே, அதுதான் இங்க வேதாந்த எல்லாவற்றையும் விட்டுடு விட்டுடுன்னு சொல்றது. சொன்னா எல்லா மாயை, உலகம் மாயை, அது மாயை, இது மாயன்னு சொல்லுது, அதெல்லாம் எல்லாம் மாய மாயதான் என்று சொல்லிட்டே கொடு கொடு கொடு, இதுதான் இது இதெல்லாம் மாயைதான் கொடு, உங்ககிட்ட இருக்கணும் அந்த மாயை எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் கடுமையா சொல்றாரு திருமூலர். அவ்வளவு பெரியவர் இவ்வளவு நாகரிகமாக அதை அந்த அவருடைய நாகரிகத்தினால அதை சொல்றாரு கிரீட்டை. இதெல்லாம் அங்க இருந்திருக்கு, அந்த காலத்துல இருந்திருக்குது. திருவள்ளுவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், அவருக்கு இப்ப ஷார்ட் டெம்பர். அவர் என்ன பண்ணிட்டாரு, மரத்தினும் ஓத்து குழலாகும், வேதத்தை ஏன் படிச்சுட்டே கிடையாது, மறந்தா கூட படிச்சுக்கலாப்பா. பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும், அதுல ஒழுங்கா இருந்தார். பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும், உன்னை மதிக்கிறவன் நாங்கள்லாம் பிறப்புல மதிக்கிறவன், ஏன் மதிக்கிறோம், ஒழுக்கத்தான் மதிக்கிறோம். அப்படி இல்லாம நீ வேதத்தை ஓதுற அதுக்காக மதிக்கிறோம், அதை மறந்தா கூட பரவாயில்லடா விட்டுரு, ஒழுக்கத்தோடு இருந்து அவளை கடுமையா சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அப்ப சரியா இல்லை, அவளெல்லாம் சரியா இல்லை. அதுதான் இங்க சொல்ற, வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டு தம் வேட்கை ஒழுந்தினார், வேதாந்தமாவது வேட்கை ஒழிஞ்சிடும், வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டார் என்று. உண்மையாக வேதத்தை கேட்டவங்க வேட்கையை விட்டார்கள் சொன்னார். அதுக்கு அடுத்த பாட்டு தான் இன்னும் கடுமையா சொல்ற, இன்னும் கடுமையா சொன்னது அப்பர் பெருமான் அப்படியே பாட்டார். அதை நம்ம எடுத்துக்காட்டிருக்கோம், மயிலாடுதுறையில போய் பாடுறார், நூல் பூநூல் போடுறீங்க குடுமி வச்சுக்கிறீங்க, பூநூல் இதான் உங்க அடையாளம், எங்க போனாலும் ஒரு பூநூலை போட்டுக்கிறீங்க, பாருங்க எப்படி பாடுறாரு. குருஞான சம்பந்தர் சொல்லுவார், எரி சுடுவதெல்லாம் இரும்பு சுடுமோ என்ற பாட்டுல, நீ பிரம்மம் என்று சொன்னக்கால் பிரம்மம் ஆயினையோன்ற, நான் தான் பிரம்மம், நான் தான் பிரம்மம் சொன்னா பிரம்மம் ஆயிட்டாரு, நீ ஆன்மாடா உயிர்றா, இறைவன் வேறு நீ வேறு, நான் பிரம்மம், நான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி சொன்னா பிரம்மம் ஆயிட்டியா நீ, நீ பிரம்மம் என்றக்கால் நீ பிரம்மம் ஆயிட்டியா ஆயிட்டியா கேக்குற, நீ பிரம்மம் ஆனையோன்னு கேக்குற. இங்க அதான் சொல்ற, பூநூலை அணிந்து கொண்டாய் குடும்பி வச்சுக்கிட்ட அது பிரம்மமான்னு கேக்குற, நூலும் சிகையும் நுவலில் பிரம்மமும், அது பிரம்மத்தை அறிவதற்கோ பிரம்ம ஞானத்தை அறிவதற்கோ அது துணையான்னு கேக்குற. நூல் இருந்தாதான் பிரம்மம் ஞானம் வருமா, சிகை இருந்தால்தான் வருமா, என்ன சொல்ல பாருங்க, நூல் அது கார்பாசம் நுண்சிகை ஞானமாம்னர், நுண்சிகை கேசமாம்னர், அடப்பா இது நூலுடா இது முடிடாம்னர், இது மயிறு முடி நுண்சிகை, நாம இன்னைக்கு பேச்ச சொன்னா அது மயிறுன்னு சொல்லணும் இல்லையா, நூல் அது கார்பாசம்னா பஞ்சு, பஞ்சினாலான நூல் அது, அதான் பூநூலா போடுறேன். குடுமி என்பது முடிதாடா, தலையில மயிறுதாடா, அதை போய் அது என்ன சொல்றது, எது நூல் எது சிகை நான் சொல்றேன்ற, நூல் அது வேதாந்தம், வேதாந்தத்தை அறிந்தால்தான் அதான் நூல், இது அல்ல, இது அல்ல நூல், ஏன் பூணல் போடுறேன், இந்த நூலை நான் அறிந்து போட்டிருக்கிறேன்னா நூலை அறிந்திருக்கிறேன் அர்த்தம், நூலை அறிந்திருக்கிறேன் ஏனென்றால் நூலை அறிந்திருக்கிறேன் வேதாந்தத்தை, அதுதான் இது ஞானம் அறிந்து, ஞானம் உச்சி, ஞானம் என்பதுதான் சரியை கிரியை யோகத்தினுடைய உச்சி, அதான் நுண்சிகை, முடிக்கு மேல இருக்கு இல்லையா, இது தலைக்கு மேல இருக்கிற தலையோட தலைக்கு ஞானத்தை வந்து தலைவர வச்சு பாதுகாக்கணும், எனவே அதுக்காக குடுமி வச்சாங்க. அந்த குடுமி என்பது உச்சின்னு அர்த்தம் தமிழ்ல, குடுமினா உச்சின்தான், மலை குடுமினா உச்சின்னு அர்த்தம், உச்சநிலை உச்சிநிலை அறிவுடைய உச்சநிலை ஞானம், அதுதான் அது குடுமி. அப்ப நீ ஞானத்தை பெற்றவன் வேதாந்தத்தை உணர்ந்தவன்களுக்குத்தான் நூல் செய்ய நூலும் செய்யும் போடுற, அது இல்லாம சும்மா எடுத்துக்கொண்டே ஒரு பூடல் போட்டுக்கிறீர்கள், ஏழு வயசுல ஒரு ஏழு வயசுலயே போட்டுக்கிறீங்க,
ஏழு வயசுல குடும்பம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறேன். நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம், யாருக்கு வேதாந்த உண்மை தெரிகிறதோ அவர்கள் தான் பொங்கல் போடணும். ஞானம் யாருக்கு தெரியுதோ அவன் தான் குடும்பம் வைக்கணும். அதனாலதான் இப்ப பெரும்பான்மையான அந்தளவு குடும்பம் வைக்கிறது கிடையாது. தெரிஞ்சுட்டேன் நம்ம ஞானம் கிடையாது. பூநூலை இப்ப சில பேர் போடுறது கிடையாது. நூலுடை அந்தனர் காணும் நூலிலே, வேட மாத்திரம் போட்டால் அது அடையாளம் இல்லை. நூலுடை அந்தனர் என்றால் யார்? நூலுடைய அந்தனர் இவர்கள்தான். வெறும் அடையாளத்தினாலே அவர்கள் பிராமணர் ஆக மாட்டார்கள் என்று பிரம்ம ஞானத்தை சொன்னார். நூலில் பிரம்மமோன்னா பிரம்ம ஞானம் தான். பிரம்மமோன்னு சொல்றான், பிரம்ம ஞானத்தை தான் சொல்றான். அதான் முப்பு முப்புரி நூலை விடாது அணியும் அந்தனர்களே என்றார். விடாது போடுறீங்களே, முப்புரி நூலும் குடுமையும் பிரம்மமாகி விடுமா? நூல் பஞ்சு, குடுமி மயிர். உண்மை எது என்றால் நூல் வேதாந்தம், அது ஞானகாண்டம். சிகை வேதாந்த பொருள். வேதாந்தத்துக்கு பொருள் எது? சிகை, அது ஞானம், அதான் தெளிவு. அப்ப வேதாந்தம் என்பது ஞானகாண்டம், வேதாந்த தெளிவு என்பதுதான் ஞானம். எனவே பூநூல் வேதாந்தம் என்று சொன்னால் சிகைதான் ஞானத்தினுடைய தெளிவு. இதை உணராமல் நூலும் சிகையும் வேடத்துக்கு போட்டுக் கொண்டார். பின்னால் சொல்றார் இல்லையா, வேட நெறிநில்லார் வேடம் பூண்டு என்ப என்ன, அது நமக்கு சொன்னது. சிவவேடத்தை பற்றி சொல்ற பொழுது திருமூலர் வேட நெறிநில்லார் வேடம் பூண்டு என்ன பயன் சொன்னார் இல்லையா, அதுபோல சொல்றார் இங்க. நூலும் சிகையும் வேடம், வேடத்தை அணிந்து என்ன பயன் உண்மை உணராமல் என்று சொன்னார். அப்பர் பெருமான் ரொம்ப சாத்வீக குணமுடையவர், தீவிரமா பாடமாட்டார். தீவிரமா பாடுறாரு பாருங்க, கோலும் புல்லும் ஒரு கையில் குறிச்சு சேர்த்துட்டாரு. இவர் ஒரு நூலை தான் சொன்னாரு, சிகை தான் சொன்னார், புண்ணுடையும் சிகை சொன்னார். அவர் என்ன பண்றாரு, கோலும் முக்கோல் இப்படி வச்சுக்காங்க, முக்கோல் கோலும் புல்லும் தர்பை புல், தர்பை புல் புல்லும் ஒரு கையில் குறிச்சம், அதுவும் தர்பை தான். இது ஒரு வகையான நாணம், நாணர் புல் போல இருக்குது. கீழே உட்கார்றதுக்காக புல் படுக்கை, அதை உட்கார்றதுக்கு தடுக்கு சொல்ற இல்லையா, அந்த மாதிரி. கோலும் புல்லும் ஒரு கையில் கூச்சமும் தோலும் பூண்டுனார். தோல் என்று சொன்னால் பூணொல்லியே தோல் இருக்கும், தோலாடை இருக்கு, அது வேற, அதை சொல்லல அவரு. இது பூரா அந்தனர் சொல்றார். தோல் என்றால் பூணொல்ல ஒரு அந்த ஒரு தோல் இருக்கும், அதை சொல்றார். கோலும் புல்லும் ஒரு கையில் கூச்சமும் தோலும் பூண்டு துயர் முற்று என்பயம். இதை வைத்துக்கிட்டு இதனால என்னப்பா பிழைக்கிறதுக்கு போறீங்க, அங்கங்க போறீங்க, பிழைக்கிறதுக்கு போறீங்க. இதை வைத்துக்கிட்டு நான் வேதம் சொல்றேன், வேள்வி செய்யறேன் என்று எல்லார்ட்டையும் போய் பிழைப்பதற்கு கஷ்டப்படுறீங்களே. நீலமாமா நீமா நீல மாமையில் ஆடு துறையணி, நூலும் வேண்டுமோ நுண்ணுண்டு என்ன, நூல் வேண்டுமான்னு கேக்குறேன். இந்த மாதிரி நூல் வேண்டுமா, சிகை வேண்டுமா, தோல் வேண்டுமா, முக்கோல் வேண்டுமா? நுண்ணுணர்ந்தோர் உன்னை அறிந்தவர்களுக்கெல்லாம் இது வெறும் அடையாளம் தான், இது வேண்டியதில்லை. அபரஞானம் பரஞானம் இல்லாதார் அந்தனர் ஆவதில்லை. நூலும் நூல் என்பது அபரஞானம், பெருமானை அடைவது பரஞானம். எனவே அபரஞானம் பரஞானம் என்று இல்லாமல் வெறும் இந்த நூலையும் சிகையையும் கோரையும் வைத்துக் கொண்டு என்ன பயன்? அந்த ஞானம் உடையார் முப்புறம் முப்புரி நூல் முதலிய வேடங்களை இல்லாமலே அவர்கள் அந்தனராவார்கள். நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர், நுண்ணுணர்ந்தவர்கள் எல்லாம் அந்தனர்கள். எனவே அவர்களுக்கு நூல் அடையாளம் இல்லை. பூநூல் பார்த்து சொல்லாதீங்க, தத்துவத்தை சொல்லுகிறார்களா ஞானத்தை அடைகிறார்களா அவர்களும் அந்தர்கள். எனவே நூலும் சிகையும் இன்று பிறப்பு அடையாளம். அந்த குலத்திலே பிறந்தால் கட்டாயம் பூநூல் போடும், அந்த குலத்திலே பிறந்தால் சிகை வைக்கும் என்று பிறப்பு அடையாளம் தானே தவிர சிறப்பு அடையாளம் இல்லை. அதான் சொல்ற, நூலும் சிகையும் பிறப்பு அடையாளமா போய்விட்டது. வெறும் மேற் பிறப்பு தான், பிறப்பு பிறப்புக்குத்தான் வாய்ப்பு தவிர பிறப்பினாலே சிறப்படைகின்ற, ஒடுக்கத்தினாலே சிறப்படைந்து ஞானத்தை அறிகின்ற வேதாந்திய நிலை, வேதாந்தத்தினுடைய முடிபொருளாக இருக்கின்ற பெருமானை உணர்கின்ற நிலை இல்லை என்றுதான் இந்த பாட்டில். வேடம் அளவிலே இருக்கிறார்கள், அந்த வேடத்தை மாற்ற வேண்டும் தான் இங்க சொல்லப்படுறார். அதான் அதோட ஒண்ணா நீ நிறுத்துவோம். நூலும் சிகையும் நுவலில் பிரம்மமோ, நூலது காற்பாசம் நுண்சிகை ஞானமா, நுண்சிகை கேசமா, நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமா, நூலுடை அந்தனர் காணும் நூலிலே. அவர்கள் அந்த வேடத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவங்கெல்லாம் வேதாந்தியும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த வேடத்தை பார்த்தா வேற மாதிரி தெரிஞ்சுக்கும், ஓ இவங்கெல்லாம் சரியான அனுப்பா ஏமாத்திரவன் என்று அந்த வேடம் வந்து
சிறப்பான அடையாளமாக என்று போய் பிறப்புக்கு அடையாளமாக போய்விட்டது என்று பார்ப்போம். சரி, அந்த ஏழாம் பாட்டு இன்றைக்கு நோட்ஸ் கொடுத்துருக்குறேன், எட்டுல இருந்து கொடுத்துருப்போம், அது அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் கொஞ்சம் அனுப்புறேன் இன்னொரு ஒரு ஒரு பாட்டு, இதுல பெரிய பெரிய விளக்கம் இருக்குது, அப்பா கொடுத்துருக்காங்க கடைசி பாட்டு, அந்த விளக்கம் நான் அடுத்த வாரம் நம்ம எழுதி எழுதி அனுப்பிச்சுறேன் பார்க்கலாம். ஒரு பாட்டு தான் இருக்கணும், இதுல 11 பாட்டு எழுதிட்டேன், 256 அந்தனர் ஒடுக்கம் இல்ல 264 இல்ல பதினோரு பாட்டம், 11 பாட்டு முடிச்சிருக்கிறேன், 12 பாட்டம் பார்க்கலாம். சரி சரி சரி. திருச்சிற்றம்பலம் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன் பூனல் வேந்தனும் மூங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. சிற்றம்பலம் காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம்.